ப்ரோ. வணக்கம் வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஹவ் ஆர் யூ? வெரி குட் வெரி குட். சூப்பர். வெற்றிகரமா ரெண்டாவது எபிசோட் வந்துட்டோம். ஆமா, அது வந்து சரி. பிஃபோர் நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வீணை பேசட்டும் முதல்ல, அதுக்கப்புறமா. எல்லா படத்துலயும் வரும். கண்டிப்பா கண்டிப்பா. சோ நா பிஃபோர் வி ஸ்டார்ட், ஐ வாண்ட் டு டெல் சம்திங். என்னன்னா, இன்னைக்கு குரு பூர்ணிமா. ஆமா, இன்னைக்கு வந்து வாத்தியாரங்களுக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள், அவங்களை நினைச்சுக்க வேண்டிய நாள். கண்டிப்பா. கே பாலச்சந்தர் சார் பத்தி ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லணும். என்னன்னா, அவருடைய லைஃப்ல அவருக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு. நான் வந்து இந்த ஷோக்காக நான் இந்த புத்தகம் படிச்சேன். இது வந்து சோமவல்லியப்பன் சார் என்ன போட்டிருக்க, வேலை டிராமா சினிமா 37 வயது வரையிலான வாழ்க்கை வரலாறு. சோமவல்லியப்பன் அவர் எழுதினது. அது யாருன்னா, டைரக்டர் வசந்த் சாருடைய அண்ணா. ஓகே. அவர் எழுதின புக்கு, எக்ஸலன்ட் புக்கு. அதுல வந்து பாலச்சந்தர் சாருக்கு வந்து அவருடைய குருமார்கள் எந்த அளவுக்கு இன்ஃபுளுயன்ஸா இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் படிச்சேன். அதை சொல்லிட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். அதாவது, அவருக்கு வந்து எதையுமே வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கறதுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் ஸ்கூல்ல படிச்சது நல்லமாங்குடின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல, நன்னிலத்துக்கு பக்கத்துல, அங்க நன்னிலத்துலதான் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. நல்லமாங்குடி தான் அவருடைய ஊர் பேரு. அங்க தொப்பையார் முதலியார்னு ஒருத்தர் இருந்தாராம். என்ன பண்ணுவாரு, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு பசங்களையே பேப்பரை மாத்தி மாத்தி எக்ஸாம் எல்லாம் வந்து திருத்த சொல்லி அன்னைக்கே முடிச்சுட்டு வரா. சோ அந்த விஷயம் வந்து வித்தியாசமா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறது வந்து தொப்பையா முதலியார் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் முத்து கிருஷ்ண ஐயர்னு ஒரு வாத்தியார் இருந்தாராம். பங்க்சுவலா வர்றதுன்னா அவர்கிட்ட தான் கத்துக்கணுமா. ஒரு நிமிஷம் லேட்டா வந்தா கூட வந்து அந்த சாருக்கு ரொம்ப கோபம் வந்துருமா. சோ அதுல இருந்து அவர் வந்து லைஃப்ல வந்து பங்க்சுவலா இருக்கணும் அப்படிங்கிறது. அது மாதிரி ப்ரோ, நான் வந்து அவருடைய ஷூட்டிங் போனதுல நீங்க தான் பாத்துருப்பீங்க நிறைய, நீங்க தான் நிறைய போயிருக்கீங்க, அவரை நடிக்கவும் நடிச்சிருக்கீங்க. அவர் வந்து ஷூட்டுக்கு வரும்பொழுது அந்த கார் வரும்பொழுது சவுண்ட் போகாம போக சொல்லுவாராம், ஹார்ன் அடிக்காம போக சொல்லுவாராம். என்ன எப்படி எல்லாரும் கரெக்டா வந்திருக்காங்களா என்னன்னு செக் பண்றதுக்கு. அதே மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட் கிட்ட வரும்போது ஒரே ஒரு ஹார்ன் அடி, சோ தட் பீப்புள் வில் நோ. அது யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருன்னா, மணவாள ராமானுஜம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அனமெண்டிசிட்ல படிக்கும் போது அந்த வாத்தியார்ட்ட இருந்துதான் அது கத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறமா அவர் சினிமால வந்ததே வாத்தியார் சினிமாக்கு வசனம் எழுதுதான். வாத்தியார் எம்ஜிஆர் சார் தெய்வத்தாய், தெய்வ தாயில வசனம் எழுதுதான் வந்தாராம். அதே மாதிரி அவருக்கு முத முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்ட் பண்றதுக்கு கொடுத்தது வந்து ஏ கே வேலன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு தமிழ் வாத்தியாரா இருந்து டைரக்டர் ப்ரொடியூசர் ஆனவராம். அவர் தான் வந்து சார கூப்பிட்டு நீ ஏன் நீர்க்குமிழியே டிராமாவா போடு அப்படின்னு சொன்னாராம். அதுல ஒரு சின்ன சந்தோஷம் வந்து என்னன்னா, அவர் வச்சிருந்த ஸ்டுடியோ பேர் அருணாச்சலம் ஸ்டுடியோ, என் பேரு ரொம்ப சந்தோஷம். சோ அதே மாதிரி வந்து நீர்க்குமிழின்னு டைட்டில் வைக்கிறியே, முதல் படத்துக்கே யாராவது நீர்க்குமிழின்னு பேர் வைப்பாங்களா அப்படின்லாம் சொன்ன பொழுது பாலச்சந்தர் சார் வந்து ரொம்ப விடாப்பிடியா இருந்தாரா, இல்ல இந்த கதைக்கு அதுதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர்ட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை கேட்டாராம், உங்களுக்கு எதுவும் மன சங்கோச்சம் இல்லையே, நான் இதைதான் வைக்க போறேன் அப்படின்னு ஒன்னே அதை வச்சிரு அப்படின்னு சொன்னாரா. சோ அதனால பாலச்சந்தர் சாருக்கு அவருடைய வாழ்க்கையில் ஆசிரியர்கள்
குருமார்கள் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்காங்க. அதை சொல்லி நம்ம இந்த ஷோ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். கண்டிப்பா. அந்த நீங்களும் நானும் பேசும்பொழுது நீங்க நிறைய பாரசந்தர் சாரை பத்தி பேசுவீங்க. அண்ட் அதுல ஒரு ரொம்ப எனக்கு ரொம்ப இது வந்து நீங்க இன்னும் கூட கேபி சார் நம்பரை வந்து எரேஸ் பண்ணாம, அதாவது அது வந்து என்ன சொல்றது, எங்க எங்க அப்பா தவறின பிறகு அவருடைய மறைவு வந்து என் அப்பா போன ஒரு ஃபீலிங் எனக்கு. நிஜமாவே நான் சொல்லுவேன், ஏன்னா அந்த அளவு அவர் கூட நான் வந்து அந்த அளவு உரிமை அவருக்கு என்கிட்ட. இப்பவும் நான் சொல்லுவேன், கேபி அப்படின்னு அந்த மொபைல்ல அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது என் மொபைலுக்கு நான் அவ்வளவு பெருமையா நினைக்கிறேன். நான் அவர் டைரக்டா என்கிட்ட ஃபோன் பண்ணி ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னடா பண்ற, அந்த என்னடா பண்றேங்கும் போது ஆஹா எங்க அப்பா கூப்பிடுற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்படி ஒரு, அதாவது உரிமையா என் வீட்டுக்கு வந்து உரிமையா என் ஒய்ஃப் கிட்ட மாடி என்னம்மா தோசை வாத்திருக்கியா, என்ன சாப்பிட, என்ன சட்னி, என்ன பண்ணிருக்க வந்து உக்காண்டு ஒரு ரெக்கார்டிங்காக வந்தார் என் வீட்டுக்கு. அப்ப என் வீட்டில் ஸ்டுடியோ இருக்கு. ஸோ அப்ப என் வீட்டுக்கு வந்து உக்காண்டு அவ்வளவு உரிமையா வீட்டில், அப்புறம் ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சு என்ன சொல்றது, ஒரு பிரேமியிலேருந்து 96லேருந்து அவர் இருந்த வரைக்கும் அவர் கூட அசோசியேட்டாக நான் இருந்தது வந்து என் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் இன்னைக்கு நான் வந்து ராஜேஷ் வைத்யா அப்படிங்கிற அந்த ஒரு பேருக்கு மிகப்பெரிய பங்கு அவருக்கு இருக்கு. ஆமாம், எனக்கே ஞாபகம் இருக்கு உங்களை டிவியில் பார்த்தது, அப்பெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பிரேமி சீரியல் வந்த உடனே எங்கிட்ட நிறைய பேர் வந்து பேசுறதுக்கே பயந்தா, ஐயோ அவர் ரொம்ப கோவக்காரர், அவர் வீணையெல்லாம் வச்சுட்டு எழுந்து போயிடுவார். அதுல என்னன்னா நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லணும் ப்ரோ, இது நிறைய பேருக்கு உங்களுடைய இந்த ஃபேஸ் தெரியாது. ஏன்னா நீங்க பாலச்சந்திர சாருக்கு கம்போஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா இல்லையா, சீரியல்ஸ் எல்லாம் சாங், அதுல வந்து அந்த விஷயம் ஒண்ணு சொல்லிருக்கீங்க, என்கிட்ட சொல்லிருக்கீங்க, அதை வந்து மக்களுக்கு சொல்லி நல்லா இருக்கும். அதாவது நீங்க எப்படி அந்த சாங் எடுத்துட்டு போவீங்க, அந்த அதை சொல்லுங்களேன். அதாவது அவர் எப்பொழுதுமே வந்து பிரேமிக்கு அப்புறம் நடிக்க திருப்பி கூப்பிட்டார். நான் சொன்னேன், சார் நடிக்கிறத விட நான் மியூசிக் பண்ணுறேன் சார் உங்களுக்கு, உங்கள் சீரியல்ஸுக்குன்னு மியூசிக் பண்ணுவேன் நீ அப்படிம்பார். ஆ பண்ணுவேன் சார் அப்படின்னு. அண்ணி அப்படிங்கிற சீரியல் தான் நான் ஃபர்ஸ்ட் பண்ண மியூசிக் அவருக்கு. அப்படிங்கிற ஒரு சீரியல் பாடுங்க. ஹலோ அண்ணி, எங்கள் அண்ணி அங்கையர்கண்ணி, நீ காப்பகமா கர்ப்ப கிரகமா இந்த கோவிலுக்கு அஸ்திவாரமா அப்படின்னு ஒரு பாட்டு பண்ணேன் ப்ரோ. பாடலாம் சொல்லாதீங்க ப்ரோ, வெக்கமா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர், வெரி குட். நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லித்தான் ஆகணும், இல்லாட்டா போன் பண்ணி திட்டுவோம் உங்களை நான். இல்ல சி, நீங்க அந்த பாட்டுலாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டியூன். அப்ப நீங்க வந்து அவர் அந்த கேக்குறது அசோசியேட் வச்சு அதை சொல்லுங்க கொஞ்சம். அதாவது அவருக்கு வந்து என்னன்னா, டியூன் வந்து நான் பண்ணிட்டு போவேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு டியூன் பண்ணிடுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிரும் அந்த டியூன் எனக்கு. அடுத்தது வந்து சரி சாருக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூன் அப்படி ஒன்று பண்ணி அப்படி எடுத்துன்னு போவேன். அது வந்து ஒரு ரெண்டு மூணு நிறையா அவருக்கு நான் கிட்டத்தட்ட மோர் தென் அவருடைய சீரியல் ஆல்மோஸ்ட் நிறையா நான் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி எடுத்துன்னு போகும்போது அவர் ரெண்டு மூணு சீரியலுக்கு அப்புறம் அவர் பார்த்தார், இவன் என்ன ஒரு டியூனை போட்டு சார் அந்த இன்னும் ஒரு தடவை ஒரு சீரியல் மியூசிக் எடுத்துன்னு போகும்போது ரெடியாடா நான் ரெடி சார் அப்படின்னு. இந்த ரெண்டாவது சுமாராக ஒரு டியூன் பண்ணியிருப்பியே அதை போடு ஃபஸ்ட்டு. ஒரு சில பேர் நீச்சல் கத்துக்கும் போது சொல்லுவாங்களா வந்து என்ன சார் நீச்சல் எவ்வளவு நாள்ல சார் கத்துக்க முடியும், அது ஒரு ஏழு நாள் தொடர்ந்து பண்ணீங்க என்ன கத்துக்கலாம் அப்படின்னு. சரி அப்ப நான் எட்டாவது நாள்ல இருந்து வரேன் சார் அப்படிம்பாங்க. சோ ஒரு ஒரு சாங்கும் வந்து சிந்து பைரவி பார்ட் டூ வந்து சீரியல் வந்தது இல்லையா சஹானா, அந்த சீரியலுக்கு உள்ள நான் 52 பாட்டு பண்ணிருக்கேன் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது ப்ரோ. அந்த சாங்லாம் ஒன்னு கிட்டத்தட்ட நாங்க வந்து கவிதாலயா உள்ளேயே வாழ்ந்திருக்கோம், அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே நாங்க இருந்திருக்கோம், அங்கேயேதான் இருப்போம் ஆல்மோஸ்ட். காத்தால ஸ்டுடியோக்கு அங்க போயாச்சுன்னா அங்க சவுண்ட் இன்ஜினியர் பாலா எல்லாமே ரொம்ப க்ளோஸ், கவிதாலயா எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா அங்க போய் ஸ்டுடியோல உட்காந்துட்டு அங்கேயே கம்போஸ் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அந்த சீரியல் முடியிற வரைக்கும் நாங்களும் அந்த உள்ளேயே இருந்திருக்கோம். நாங்க 52 பாட்டு ப்ரோ, 52 பாட்டு பண்ணிருக்கேன் உள்ள சீரியலுக்குள்ள நான். அமேசிங் அமேசிங் சூப்பர் ப்ரோ, நீங்க ஒரு பெரிய லெவல்ல கம்போசரா ஆக போறீங்க, அது எல்லாம் குரு பூர்ணிமா அன்னைக்கு நடக்க போறது, கூடிய விரைவில் பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டோட வருவோம். எக்ஸலன்ட், வெரி குட், வெரி ஹாப்பி.
அண்ட் அதே எனக்கு மாதிரி என்ன சொல்லுங்க, இன்னொரு விஷயம் வந்து நான் வந்து கொஞ்சமாச்சும் பங்க்சுவலாக இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் கூட இருந்து 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 ஒரு இடத்துக்கு ரெக்கார்டிங்க்கு வந்து டே வந்துடுறா காலையில் 6:30க்குலாம் வந்துடு அப்படின்பார். 6:30க்கு 6:46க்கு நான் போனால் இவர் 6:30லேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருப்பார் நான் எங்கேயாவது சீக்கிரம் வந்துடுவோன்னு. இல்ல என்னன்னா அநியாயம், இந்த அநியாயம், அதாவது பங்க்சுவல் எனக்கு அநியாயம்னு சொல்லணும், அநியாயத்துக்கு பங்க்சுவல். இல்ல எனக்கு ஒரு பயம் இன்னைக்கு, ஏன்னா நானும் இந்த புக்கை படிக்க படிக்க அதுல பங்க்சுவாலிட்டி பத்தி நிறைய எழுதிருந்ததா, நம்ம வேற 1 o'clock ஷோன்னு சொல்லிட்டு போன தடவை கொஞ்சம் டெக்னிக்கல் கிளிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 1:06 தான் ஆரம்பிச்சோமா, பயந்துனே இருந்தேன். ஆரம்பிச்சோம் ஷார்ப்பா நீங்க 1 o'clock ஆரம்பிச்சுட்டோம். ப்ரோ யாரோ அமைச்சிருக்காங்க கமெண்ட், ஸ்டில் ஐ திங்க் யூ ஆர் ஆங்கிரி பர்சன் பிகாஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பிரேமி. நான் ஆங்கிரி எல்லாம் இல்ல, உங்களுக்கு தெரியும். ஆமா, கரெக்ட். அதெல்லாம் ராஜேஷ் வந்து ஒரு வளர்ந்த குழந்தை, இது அதெல்லாம் பாட்டு 2-3 வாசிப்போமா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாட்டு வாசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு எல்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம இப்ப சீரியல்ஸ் பத்தி பேசிட்டு இருந்ததுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச ரயில் ஸ்நேகம் கொஞ்சம், ஏன்னா அது எல்லாருக்கும் வாசிக்க தெரியுமா ப்ரோ? அது ரயில் பாட்டு, ரயில் ஸ்நேகம், ரயில் ஸ்நேகம், அது 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 தெரியாது. சரி, ஓகே, உங்களுக்கு ஓகே. அப்போ இது வரவேட்டனா பண்ணலாமா? வரவேட்டனா சீரியல்ல இன்னொரு பாட்டு இருக்க, இன்னொரு சீரியல் நான் வாசிக்கிறேன் சொல்லுங்க. காதல் என்ன பகடைக்காயா, என்னோட சீரியல் ரொம்ப ஃபேமஸான, நான் பண்ண அவருக்கு பண்ண ஒரு சீரியல் சாங் வந்து விஷயம் சொல்லணும். இந்த டைட்டில் சாங் வந்து சுதா மேம் பண்ணா, சுதா ரகுநாதன். அதுக்கப்புறம் இன்னொரு யாருன்னா நன் அதர் தேன் பாலமுரளி சார். வாவ், கேப் டைரக்டர் சார் வந்து அவர் அப்படிதான் கூப்பிட்டு பழக்கம், டைரக்டர் சார்னு. டைரக்டர் சார் வந்து என்கிட்ட, ஏய் இது வந்து அவர் தான்டா பாடணும், குருஜி பாலமுரளி சார் தான் பாடணும்னு. சரி சார், நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பாலமுரளி சாருக்கு ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் தான் சார் என்னோடய டைட்டில் சாங், உன்னோட டைட்டில் சாங்க யார் டைரக்ட் பண்ணுறா? நான் சொன்னேன் இந்த மாதிரி பாலச்சந்தர் சார். ஓ அப்படியா, சரி நான் வந்து பாடுறேன், ஆனால் இன்னைக்கு தான் பாடுவேன் அப்படின்னு அவர் ஒரு டேட் சொல்லிட்டார். இவருக்கு வந்து இங்கே டைம் ஆகிட்டுருக்கு, சீரியல் கொடுத்தாகணும் டைட்டில் சாங்கு. அவர் வந்து ஆட்டோ சார் அன்றைக்கி தான் சார் பாடுவாராம் அப்படின்னு. என்னடா ஏதாவது பேசி கன்வின்ஸ் பண்ண மாட்டியா அப்படின்னு அவருக்கு உரிய பாணியில் என்னை திட்டுறார். நான் வந்து, சார் நான் எவ்வளோ கே பேசிட்டேன் சார் அப்படின்னு. இவருக்கா டென்ஷன், வேறு யாரும் பாடக்கூடாதா, இல்லை வேண்டாம் அவரே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அவரே பாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த நாள்லாம் கடந்து கடந்து போய் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற நாள். என்ன ப்ரோ கேட்டுக்கங்க, டைரக்டர் சாரும் குருஜி பாலமுரளி சாரும் மீட் பண்ணுற நாள். நான் வந்து கூப்பிட்டு போகிறேன், டைரக்டர் சார் வந்து அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். ரெண்டு பேரும் டைரக்டர் சார் வந்து, சரி வாடா அவர் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாலமுரளி சாரை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போகிறோம். என்ன இவருக்கா டென்ஷன், ரொம்ப டைம் ஆச்சு, இதுக்கப்புறம் தானே பாடணும்னு. அங்கே போன உடனே ப்ரோ ரெண்டு பேரும் என்னமோ வந்து, ஆ ஓகே ஓகே, நீங்கள் இன்னைக்கு பாடினா போகிறோம், கரெக்டு, நீங்கள் சொன்ன உடனே நான் என்னைக்கு வேணால் பாடியிருப்பானே அப்படின்னு. என்ன ஒன்றுமே புரியல எனக்கு, என்னது இது எங்கிட்ட இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலாக இருக்கு ப்ரோ. வசந்த் அண்ட் புஷ்பா மேம் உள்ள வராங்க, 1:15 டைம். எஸ் எஸ் எஸ், லெட்ஸ் கால் தம், லெட்ஸ் கால் தம், அமேஸ். ஓகே, லெட்ஸ் வெல்கம். ஆமா அப்படியே சொல்லிடுங்கோ.
எப்படி நமஸ்காரம் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வசந்த் சாரோட தம்பி வந்திருக்காங்களே வசந்த் சார் வணக்கம் சார் எப்படி இருக்க யா 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 ஐம் குட் ஐம் குட் மேம் மேம் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா உங்க பேரு வந்து அவரு அவருடைய டிராமால இருந்து வச்சதுதான் உங்க பேரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் படிச்சேன் புஷ்பலதா அப்படிங்கிற டிராமா அதுல புஷ்பா லதா அப்படிங்கிற ரெண்டு கேரக்டர் வந்து கடைசி வரைக்கும் வரவே வராதா ஸ்டேஜுக்கு முன்னாடி ஆனா அத அத வந்து மூணு பேர் பேசுவாங்க அதனாலயே உங்க பேர் வந்து புஷ்பலதான்னு அந்த டிராமா ஞாபகமாவே வச்சுட்டாரு அப்படின்னு எக்ஸலன்ட் இல்ல அதாவது அவர் வந்து அந்த சமயத்துல பிறந்த குழந்தைக்கு நீங்க அப்படிதான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு குட்டி போட்டோகிராஃப் கூட கொடுத்துருக்காரு அப்பா அம்மா நான் வந்து ஒரு 6 மாசத்துல நான் என்ன வந்து அம்மா தூக்கிட்டு இருக்கா பக்கத்துல அப்பா ரொம்ப ஸ்வீட் போய் இப்ப கூட என்னோட வாலெட்டுக்குள்ள நான் அதைதான் வச்சிருந்தேன் ஏன் அருண் அது ஏன் தெரியுமா வந்து லேடிஸே வரமாட்டாங்க அந்த டிராமால அப்பெல்லாம் லேடிஸே நடிக்க வரமாட்டாங்க ஏஜிஎஸ் ஆபீஸ்ல போடுறதுக்கு அத ஒரு ப்ராப்ளத்தை ஒரு சொல்யூஷன் ஆகிட்டாரு தலைவர் அதுதானே கிரியேட்டிவிட்டி இல்லையா அதுதானே நிருமல் தாத்தா கூட அந்த மாதிரிதான் ஒரு சுமாரா ஒண்ணு பண்ணிருப்பியா அதை போடு இது சாந்தி நிலையம்க்கெல்லாம் நீங்க போட்ட போதும் ஐ ரியலைஸ் கரெக்டா அந்த டெக்னிக் புரிஞ்சுட்டாரு நான் இந்த டயத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் புஷ்பா மேத்துக்கு கல்யாண சமையல் சாதமுடைய பூஜைக்கு வந்து சார் வந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு சொன்ன பொழுது சார் அப்போ கொஞ்சம் பிசிக்கலி கொஞ்சம் இத்தனைக்கும் ரொம்ப டவுனா தான் இருந்தாரு பட் புஷ்பா மேம் அழைச்சிட்டு வந்தாங்க அன்னைக்கு வந்து நடந்த சந்திப்பை மறக்கவே முடியாது அப்போ நான் சார்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன் சார் 47 நாட்கள் நீங்க ஒரு படம் பண்ணீங்களே அந்த படத்துல வந்து எவ்வளவு பிரில்லியண்டா அந்த ரெண்டு ஆர்டிஸ்ட மட்டும் ஃபாரின் கழிச்சு போயிட்டு 3 பேர் ஆக்சுவலி எவ்வளவு அழகா ஒரு த்ரில்லர் பண்ணீங்கன்னு சொன்னேன் சாருக்கு வந்து எப்பவுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ரொம்ப மிகவும் பேசப்படாத ஒரு படத்துல இருக்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து எடுத்து பேசும்பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்ப சொன்னேன் இப்ப கூட ரீமேக் பண்றதுக்கான ஒரு பர்ஃபெக்டான ஃபிலிம் சார் அது அப்படின்னு நான் பேசிட்டு இருந்தேன் சோ தேங்க்ஸ் மேம் நீங்க யூ ஆல்வேஸ் ஸ்வீட் டு அஸ் யூ ஆர் ஆல்வேஸ் ஸ்வீட் டு அஸ் அண்ட் யூ பிராட் ஹிம் ஆன் தி டே மறக்கவே முடியாத ஒரு நாள் அன்னைக்கு வந்து அந்த உங்களோட அந்த பூஜைக்கு வந்தது எங்க யூனிட் பூஜை மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுத்தது சோ எல்லாம் உங்க யூனிட் தான் இருந்தது எல்லாமே ஏதோ நாங்களே புது படம் பூஜை போட்ட மாதிரி தான் அன்னைக்கு உங்க யூனிட் தான் நாங்கலாம் உங்க யூனிட் தான் நீங்க ஒத்துண்டா நாங்கலாம் உங்க யூனிட் தான் நாங்கெல்லாம் எப்போதும் உங்க யூனிட்ல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் வசந்த் சார் உங்களுக்கும் சாருக்கும் ஏகப்பட்ட அனுபவங்கள் எனக்கு தெரியும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் பட் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான மெமரி அதாவது வெளியில நீங்களும் அவரு சேர்ந்து சாப்பிடும் போது அவர் என்ன ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காரு அதை பத்தி ஏதாவது ஒரு ஒரு ரொம்ப இன்ட்ரிக்கான ஒரு டீடைல்ஸ் ஏதாவது சொல்லுங்களேன் விச் யூ ஹவ் நெவர் டிஸ்கஸ்ட் இன் பப்ளிக் டைரக்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் வேர்க்கடலை வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுல எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சோதனை வந்து வீட்லயே கூட இருக்கிற பெத்த பொண்ணும் இந்த மீட்டிங்லயே இருக்காங்க நான் எந்த தப்பான தகவலும் சொல்ல முடியாது ஆனா நான் சொல்றதெல்லாம் உண்மை எனக்கும் தெரியும் டைரக்டரோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 34 வருஷம் அவர் இருந்த வரைக்கும் அவரோட கூட இருந்தேன் என்னோட 18 இயர்ஸ்ல இருந்து அவரோட பழக்கம் அவர் வேர்க்கடலை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதோட வந்து அவரோட நான் வந்து ஒரு ஃபியூவர் டைம்ஸ் வந்து சரவணபவன் மாதிரி பீட்டர்ஸ் ரோட் சரவணபவன் மாதிரி 2-3 ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் போயிருக்கேன் ஜென்ரலா வந்து அவர் வந்து ஒரு ஃபுட்டி அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல ஆக்சுவலா வந்து கவிதாலயால எல்லாரும் ஃபுட்டி அனந்த் சார்ல இருந்து நடராஜன் சார்ல இருந்து எது எது எங்கெங்க நல்லா இருக்கும்னு என்சைக்ளோபீடியா அவங்க திருச்சிக்கு போனவொடனே இந்த ஹோட்டல் மதுரை இறங்கினோடனே அப்பா நேரம் வந்து அந்த மாடர்ன் கஃபே குடி வண்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் நாலெட்ஜ் ஃபுல்லா
இப்ப டைரக்டர் என்ன பண்ணுவாருன்னா பாவம் குடுக்கறத சாப்பிடற மாதிரி தான் இருக்கும் எனக்கு பார்த்தா. ரொம்ப ஒன்னும் ப்ரிஃபரன்சஸ் இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணது இல்ல. ரொம்ப சமத்து அவர் ஒரு ப்ராப்ளமா எனக்கு புஷ்பா தான் சொல்லணும். அவர் வீட்டுக்கு கூட ஒரு ப்ராப்ளமா இருந்திருக்க மாட்டாரு இல்ல சாப்பாடு விஷயத்துல. அவர் சாரி வசந்த் இன்டர்ப்ட் பண்ணிட்டேன். இன்னொரு விஷயம் அவருக்கு பிடிச்சது வந்து தயிர் வடை. அது ரொம்ப வந்து பிடிக்கும் அவருக்கு. அண்ட் வசன் சொல்ற மாதிரி ஒரு டைப் ஆஃப் மிஸ் இதுவும் பண்ண மாட்டாரு, ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டாரு. அதனால ரொம்ப ஈஸி அவர் சாட்டிஸ்ஃபை பண்றது நம்ம நினைப்போம், அதாவது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ்ல. பட் அந்த ஐட்டம் வந்து குவாலிட்டியா அவர் எது பர்ஃபெக்ட் நினைக்கிறாரோ அப்படி இருக்கணும். அதனால நான் தைரியமா ஒரு நாள் கூட அவருக்கு சமைச்சு அப்பா இது எடுத்துக்கோங்கன்னு நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா எது எடுத்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணிடுவாரோன்னு ஒரு சின்ன பயம் எனக்கு இருக்கும். சொன்னீங்களே தைரோட தேசிக நடிச்சிருக்காரோ சாரோட படத்துல இல்ல இன்னொரு இன்சிடென்ட் பிரேமி சீரியல் போது நான் அடிக்கணும் நான் சொன்னேன் சார். அவர் எபிசோட்லாம் ஆறு சீரியல்லாம் ஆரம்பிச்சாச்சு. நடிக்கிறேங்கிற பேரில் ஏதோ நடிச்சுட்டு இருக்கேன் சார்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் சார் ஏன் சார் நடிக்கவே வராது என்னை கூப்பிட்டு ஏன் சார் நீங்கள் மாதிரி உங்களுக்கு தான் சார் டென்ஷன் அப்படின்பேன். ஏதோ ஒரு சீனில் வந்து கத்தினார் என்ன என்ன என்னடா அப்படின்ற மாதிரி கத்தினார். நான் உடனே வீணி எடுத்து வச்சுட்டு கம்பன் ஏமாந்தான்னு வச்சுட்டு சிரிச்சுட்டேன். என்ன பண்ணிட்டாரு அவருக்கு பிடிச்சவங்க கிட்ட அவர் வந்து அவ்வளவு பொசசிவ். புஷ்பானா உயிர் அவர் எப்படி ஃபாதர் டாட்டர் படம் எடுக்கலன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதாவது வந்து அவர் நிஜமா அவர் அவர் வந்து கல்யாணத்தும் போது அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு ரொம்ப 20 வயசு எனக்கு மேபி புஷ்பா கல்யாணம் ஆகும் போது 21 வயசு அந்த ரேஞ்ச் இருந்திருக்கும். அப்பவே எனக்கு அவ்வளவு புரிஞ்சுது. ஒரு ஃபாதரா மடியில வச்சு அவர் தாரவாக்கு கொடுக்குற போது அவர் அவருக்கு எல்லாம் லேடிஸ் எல்லாம் அழுவாங்க அந்த மாதிரி அவர் கண்ணில் தண்ணி அவ்வளவு க்ளோஸா அவர் ஃபீல் பண்ணுவாரு. ஆனா ஒழுங்க விட்டு கொடுக்கவே மாட்டாரு. நீங்க நம்புவீங்களான்னு தெரியல புஷ்பா வந்து இவ்வளவு பெரிய டைரக்டரோட டாக்டர் அவங்க டெய்லி 12B பஸ்லதான் மாமனார் வீட்டுக்கு போவாங்க வாரன் ரோட்ல இருந்து. அந்த ஒழுங்கெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டாரு. ஒரு நாள் கூட தாம் பாலச்சந்தர்ன்னு அந்த சம்பந்தி கிட்ட நடந்துக்கவே மாட்டார். அவ்வளோ கரெக்டா, அதாவது கரெக்டா இருக்கிறதுங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு இயல்பு. இப்ப தண்ணிய வந்து வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு படம் எடுக்கிறாருன்னா வாழ்க்கையிலே வேஸ்ட் பண்ணா பிடிக்காது வைத்தியநாதன் சார். வைத்தியநாதன் அவர் என்ன பண்ணுவாருன்னா வாழ்க்கையில தண்ணி வேஸ்ட் பண்ணா அவ்வளோ கோபம் வரும் அவருக்கு. நிஜமாவே அவர் என்ன சினிமால எடுத்தாரோ அதுதான் அவருக்கு லைஃப்லயும். வேற மாதிரியான மாற்று இதெல்லாம் கிடையாது. இந்த பொசசிவ்னஸ் சொல்ல வந்தேன் மறந்து போயிட்டது. அது என்னன்னா எவ்வளவு பொசசிவ்னு கேட்டீங்கன்னா ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிட்டா அவங்களோட அவரால் வந்து அவங்கள வந்து பிரியறத வந்து அவரால் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்க முடியாது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் எனக்கு கேலடி கண்மணியில் வந்து டைரக்ஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. எனக்கு டைரக்டர்கிட்ட சொல்றதுக்கே பயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதே மாதிரி சுரேஷ் கிருஷ்ணா சொன்ன போது என்ன நடந்திருக்குன்னா எனக்கு தெரியும். வேற எதுவுமே இல்லை. டைரக்டர் ரொம்ப நல்ல மனசு. நாங்கள் அவரோட ஆசீர்வாதத்தை தான் நாங்கள்லாம் இன்றைக்கி நாங்களாகவே இருக்கோம். அவர் அதெல்லாம் பாராட்டுறதுக்கு அவரை மாதிரி ஆளே கிடையாது. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவரை விட்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா, அது வந்து அப்படியே ஃபாதர் ஆஃப் த பிரைடு ஃபிலிம் மாதிரி தான். நான் வந்து சொல்லிட்டேன் அவர்கிட்ட இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி தான் கொடுக்கணும் பொண்ணுக்கு, ஆனால் கொடுத்தா மனசு கஷ்டமாக இருக்குல்ல பிரியறது. அந்த மாதிரி டைரக்டர்கிட்ட நான் இந்த மாதிரி வந்து டைரக்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் நல்லா வாழ்த்தெல்லாம் சொல்லி எல்லாம் பண்ணிட்டாரு. இந்த படத்தை முடிச்சுட்டு தானே போறேன் அப்படின்னு கேட்டாரு. புது புது அர்த்தங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ நான் ஆக்சுவலா அந்த பிளான்லே இல்லை. பட் ஆஞ்சநேயர் நம்ம இவர் ராமர் கேட்டா ஆஞ்சநேயர் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி அவர் கேட்ட உடனே இன்ஸ்டன்டா எஸ் எஸ் இந்த படத்தை முடிச்சுட்டா சார் போறேன்ட்டேன். போனா அந்த படம் முடியறதுக்குள்ள எப்ப என்ன சின்ன தப்பு நடந்தாலும் டைரக்டர் உடனே இதே உன் படத்துல போய் பண்ணுவியா இந்த தப்ப எனக்கு நல்லா தெரியும். அவர் வந்து அந்த கோபத்தை தான் சொல்றாரு. அவரால் அவ்வளவு தூரத்துக்கு அந்த பொசசிவா ஃபீல் பண்ணுவாரு. இந்த அப்பான்னு சொல்லி
அது நான் போன அப்புறம் அம்மா கிட்ட சொல்லிருக்கார் பாத்தியா அவ வந்து அப்பான்னு சொல்லிட்டா பாத்தியா ரிமெம்பர் ஹவ் பாசிட்டிவ் ஹஸ் பீன் குழந்த மனசு அவருக்கு இந்த பாயிண்ட கண்டிப்பா சொல்லிட்டு தான் முடிக்கணும்னா என்ன ஆச்சுன்னா கேளடி கண்மணி ரிலீஸ் ஆயிடுது பெரிய லெவல்ல என்ன டைரக்டர் தான் ரொம்ப பாராட்டுறாரு எல்லாரும் பாராட்டுறாங்க தினத்தந்தியில ஒரு பேட்டி வருது ஒரு ஏழு எட்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கும் அதுக்கு நம்ம ரைட்ல ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு கேள்வி வந்து பிடித்த இயக்குனர் நான் என்ன பண்ணேன் எனக்கு வந்து டைரக்டர் குரு தெய்வம் எல்லாமே ஸோ அதனால நான் வந்து போட்டியாளராக யாரை நினைக்கிறேன்னா மணிசார் தான் அப்போ நான் அப்புறம் எனக்கு ரொம்ப சீனியர் மணிசாரும் ஆனாலும் நம்ம சும்மா வி வில் எய்ம் டு டூ சம்படி லைக் இல்லையா அந்த மாதிரி வந்து எனக்கு ஏன் கேபி சார் இல்லைன்னா கேபி மாதிரி என்னால் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் சரி அட்லீஸ்ட் நம்ம மணிசார் மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு மனசில் இருந்திருக்கும் போல இருக்கு நான் என்ன பண்ணேன் பிடித்த இயக்குனர் மணிரத்னம்னு போட்டேன் இந்த பேட்டியை டைரக்டர் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அப்புறமா நெக்ஸ்ட் டைம் என்னை பார்க்குற போது தினத்தந்தியில் பேட்டி பார்த்தேன் நான் அதை பத்தி காஞ்சா வெரி வெரி சார் ரைட் சார் ரைட் சார் அப்ப அதுல இவரை பத்தி ஏதோ ஒண்ணு நல்லா சொல்லியிருக்கேன் அதை பத்தி தான் கரெக்டா பாத்துருப்பாரு நினைச்சிருக்கேன் பிடித்த இயக்குனர்னு என்ன போட்டிருந்த அப்படின்னாரு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அடிவயத்துல பயம் வந்துட்டு நான் மணிரத்னம்னு போட்டிருந்தேன் சார் மணிசாரை போட்டிருந்தேன் என்ன அப்ப நான் உனக்கு பிடிச்ச இயக்குனர் இல்லையா அப்படின்னா சார் நீங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயக்குனர் உங்களுக்கு மேல பிடிச்ச இயக்குனரே இல்ல நான் அவரை இதே விஷயத்தெல்லாம் சொன்னேன் உங்களை போட்டியாளர் மாதிரி நினைக்கிறேன் உடனே அதுக்கு கவுண்டர் அப்ப நான் உனக்கு போட்டி இல்லையா சார் நீங்க எப்படி சார் எனக்கு போட்டியாவீங்க அந்த அளவுக்கு இல்ல அவர் உங்கள போட்டியா நினைச்சிருக்காரு அதான் அவர் உங்கள போட்டியா நினைச்சிருக்காரு இந்த இந்த விஷயத்த வந்து இதை எப்படி முடிக்கணும்னா இதுக்கு கிளைமேக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு படம் எடுத்துட்டு ஆசை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அவர் காதல் பகடை சீரியல் பண்றாரு அந்த காதல் பகடை சீரியல்ல ஒரு நாள் வந்து என்னை நடிக்கிறதுக்காக கூப்பிடுறாரு என்கிட்ட போன் பண்ணிட்டா நீ வந்துடுறா ஆஸ் வசந்தாவே நீ நடிக்கிற டைரக்டர் வசந்தா உன்னை அதுல காமிக்கிறேன்னு ஓகே சார்னு சொல்லிட்டு போறேன் அங்க போனா என்ன குசும்பு பாருங்க எனக்கு டைலாக் எழுதியிருக்காரு டைரக்டர் டைரக்டர் தான் எழுதியிருக்காரு அந்த டைலாக் என்ன பேச வைக்கிறாரு அவ யாரோ என்ன பேட்டி காண்ற மாதிரி அந்த காதல் பகடையில அப்போ அந்த இன்டர்வியூ பண்றவங்க கேக்குறாங்க உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யாருன்னு டைரக்டர் எனக்கு டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு மணிரத்னம் நான் உடனே அப்படியே பயந்துட்டே அவரை மேல பார்த்தேன் அடுத்த லைனை படிடா அப்படிங்கிறாரு அடுத்த லைன் பார்த்தா என்ன இருக்குன்னா நான் மணிரத்னம்னு பதில் சொல்லிடுறேன் அந்த பேட்டி காண்றவங்க உடனே அப்போ உங்களுக்கு பாலச்சந்தர் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க நான் உடனே என்ன சொல்ல நீங்க என்ன கேட்டீங்க பிடிச்ச இயக்குனர் யாருன்னு கேட்டீங்க அது பாலச்சந்திரன் என்ன மணிரத்னம் சொன்னேன் ரொம்ப பிடிச்ச இயக்குனர் யாருன்னு கேட்டிருந்தீங்கன்னா பாலச்சந்திரன் சொல்லியிருப்பேன் என்ன டைலாக் எழுதியிருக்காரு அடுத்த டைலாக் இது காதல் பகடையில இருக்கு ரஜினி சார் ரஜினி சார் ஆனார் அவரோட ஆட்களை விவேக விவேகாக்கினர் இப்ப நான் ஏதோ ஒண்ணு நானா இருக்கேன்னா அது அவரால் தான் வர மாதிரி ராஜேஷ் ராஜேஷ் வந்து அந்த இது பிரேமியில வந்து அந்த கேரக்டரைசேஷனையும் கொடுத்து அந்த பிரமாதமா அந்த வீணை வாசிக்கிறதுக்கு அந்த ஸ்கோப்பு இப்ப இப்பவும் அந்த இப்ப நம்ம யூடியூப்ல நான் பாத்துட்டு இருக்கேன் எபிசோட்ஸ என்ன ஒரு மேக்னெட்டிக் இல்ல அந்த கேரக்டர் பாருங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நின்று ஐயோ அப்பா உங்களை வந்து மறக்கவே முடியாதபடி இல்ல ஆக்சுவலி அவர் என்ன எங்க அண்ணாவோட எங்க அண்ணாவை தான் ஃபர்ஸ்ட் நடிக்க கூப்பிட்டுருந்தாரு அப்ப நான் வந்து எங்க அண்ணாட்ட வந்து நான் சும்மா அவரை பார்க்கணுங்கிற ஆசையில நான் வரேன் உங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து அவரை பார்த்துருந்தேன் அண்ணாவை வந்து ஆடிஷன் பண்ணி எல்லாம் ஓகே எடுத்து ஓகே பண்ணி இந்த கேரக்டர் பண்ணுன்ட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் எனக்கு கவிதாலயாலேருந்து ஃபோனு மோகன் சார் தான் டைரக்டர் சார் உங்களை வேணி எடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்னு சரி அவருக்கு ஏதோ பர்சனலாக வாசி கேட்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணி எடுத்துன்னு வந்தேன் அப்போ வந்து உட்காந்து இவனை சரிடா சின்னஞ்சிறு கிளியே கோபமா வாசினார் சார் என்ன சார் எப்படி சார் கோபமா வாசிக்கிறது மறக்கவே முடியாது நாட்கள் ஆக்சுவலி எனக்கு வந்து புஷ்பா மேம் வந்து நான் ரொம்ப சீரியஸான பர்சன் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த ஃபங்க்ஷன்ல அவங்க அடிச்ச ஜோக்ஸ் அந்த ஹியூமர் எல்லாம் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக் ஷீ ஷுட் பி அன் ஆங்கர் ஆக்சுவலி அந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஜாப் ஆன் தட் டே ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க நீங்க இத சொன்னதுனால அது பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு
உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு சொல்லுங்க. நான் சொல்லட்டுமா? நான் வந்து எனக்கு வந்து ரொமான்ஸ் அப்படிங்கறதுல ஒரு பெஸ்டா நான் நினைக்கிறது சிப்பி இருக்குது. ஓகே, அப்புறம் ஒரு ரொம்ப நாவல் சிச்சுவேஷன் அப்படின்னா சங்கீத ஸ்வரங்கள், ஒரு ஸ்வீட் நத்திங்ஸ் பேசி எப்படி ஒரு ஹோல் நைட்டு ஒரு லவர்ஸ் இருக்காங்கன்னு. அப்புறம் இல்லைன்னா கனா காணும் காலங்கள், அதாவது அந்த கண்டென்ட் அண்ட் அந்த ஒரு கிராவிட்டி ஆஃப் தி சிச்சுவேஷனுக்கு. ஸோ இந்த மூணு சாய்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. எனக்கு பிடிச்சதே ஒரு பாட்டு, எப்படி சொல்றது, டைரக்டர் படத்துல வந்து ஏதாவது ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு சாங், எனக்கு தெரிஞ்ச சாங் தெரிஞ்சா வச்சுக்கிடுவேன். தெரியாம இருக்கும், தெரியாம இருக்குமா? மனைவி அமைவதெல்லாம் பண்ணலாம். எந்த ஷோக்கு வந்தாலும், வெட்டிங் ஷோக்கு வந்தாலும், அந்த பொண்ணு மாப்பிள்ளைய பார்த்துட்டு வந்து ஃப்ரண்ட்ல உட்கார்ந்து அஞ்சு பாட்டு கேட்காம கிளம்பினதே இல்ல ப்ரோ. இல்ல பாட்டுகளுக்கு எல்லாம் ஒரு அமரத்துவம் கிடைச்சிட்டே இருக்கு பாருங்க. நான் வந்து வித்தியாசமா புஷ்பா மேமும் இருக்காங்க, வசந்த் சாரும் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்து போற மாதிரி நான் ஒரு சாங் சொல்ல போறேன் ராஜேஷ். என்னன்னா அது வந்து வசந்த் சாருடைய படம், அதனால நீ பாதி நான் பாதி கண்ணு அப்படின்னு பாலச்சந்தர் சார் பாடுற ரெண்டு பேருக்காகும். சூப்பர் சூப்பர். லாஸ்ட் இயர் ராஜேஷ் வந்து ஜஸ்ட் எ மினிட் சீரிஸ் பண்ணார் ஜூலை 9th க்கு, மறக்கவே முடியாது அந்த ஹாஃப் an hour. அப்பா எப்படி இருந்தது, மெஸ்மரைசிங். கமெண்ட்ஸ் படிச்சிட்டு இருக்கேன், சங்கீத சுரங்கள் கண்டிப்பா வாசிக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. அப்படியா? அது கண்டிப்பா வாசிக்கணும் நீங்க, ஏன்னா பிகாஸ் பீப்புள் ஆர் வெயிட்டிங் டு ஹியர் தட். அப்புறம் வேற மத்தபடி தேரன் பேத்திகள் அவங்கள்ட்ட எல்லாம் எப்படி சார் நடந்து பாருங்க, அது கொஞ்சம் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூனோ கிராண்ட் பேரண்டா அவர் எப்படி இருந்தார். அவங்களுக்கு தெரியாது இல்ல, என்னோட பிரதர்ஸ் டாட்டர்ஸ்ல மேல ஏறி உட்காந்து துவச்சி எல்லாம் பண்ணுவாங்க.
அப்புறம் ஞாபகம் இருக்கு பாலு தாத்தா பாலு தாத்தான்னு கைலாசமோட டாட்டர் ஷூட்டிங்ல பாலு 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 தாத்தா கூட இல்ல அவ சின்ன பொண்ணு கல்கி ஷூட்டிங்ல அவுட்டோர் மைசூர்ல பாலு பாலுன்னு கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு விளையாடிட்டு இருக்கா எல்லாம் ஹோல் யூனிட்டுக்கும் ஆச்சரியம் என்ன இப்படி பேர் சொல்லி இந்த குழந்தை கூப்பிடுறதுன்னு பட் ஐ திங்க் ஹி என்ஜாய்ட் இட் அண்ட் கைலாசமோட பையனுக்கு நிறைய வீடியோஸ் ஹி இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் தி மீடியா ஸோ நிறைய அவரோட கலெக்ஷன் ஆஃப் வீடியோஸ் எல்லாம் அழகா லேபிள் போட்டு நீ எப்ப வேணா இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் அதாவது படிக்கிற பையன்கிட்ட நார்மலா வந்து சினிமா பார்க்காதன்னு சொல்றது போய் நீ எப்ப வேணா இதை வந்து எடுத்து ரெஃபர் பண்ணுப்பா நல்ல பிலிம்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் நீ வந்து யூ ஹாவ் டு லேர்ன் அப்படின்னு சொல்லியிருக்க ஸோ அந்த மாதிரி ஹி இஸ் வெரி ஃப்ரீ வித் ஹிஸ் கிராண்ட் சில்ட்ரன் Okay, okay, fantastic. So if Thank you want you. to pick and choose three movies of Balachander sir, நீங்க ரெண்டு பேரும் சொல்லலாம் அதுக்கு அப்புறம் three movies ஏனா வந்து anytime I will go and revisit அப்படி நினைச்சீங்கன்னா மூணு படம் என்ன தெரியும் நிறைய படங்கள் இருக்கு மூணு படம் சொல்லுங்க like any day if you are in an island I will take these three movies அப்பா and three movies of sir okay அப்படி நான் வந்து பாக்குறதுனா அபூர்வ ராகங்கள் அவளொரு தொடர்கதை சிந்து பைரவி இது மூணு நான் பாப்பேன் என்ன அர்த்தம் அதான் முதல்ல சொல்றவங்க மூணு முக்கியமான படத்தை எடுத்துட்டாங்க அதெல்லாம் ஆக்சுவலா என்னோட ஃபேவரேட் தான் பட் எனக்கு வந்து நான் அதுல அவளோட திரைக்கதை அப்ப கூட ஸ்டில் ஐ பிக்அப் எனக்கு அவளோட திரைக்கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி டியர் டு மை ஹார்ட் அண்ட் அது தவிர நான் வந்து இப்போ இது இல்லாம சொல்றேங்கிறதுக்காக தான் சொல்றேன் ஆக்சுவலா எனக்கு வந்து தண்ணீர் தண்ணீர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிமா ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கு அதே மாதிரி வந்து ஏகே கேள்வியவும் அது மறு சரித்திராவும் ரொம்ப நல்ல படம் அது ஆனா கலர்ல வந்த போது அவ்வளவு இல்லைன்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது கலர்லயும் வந்து இட்ஸ் அ கிளாசிக் ஏகே கேள்வியவும் வந்து ஒரு ஒரு எக்ஸலன்ட் ஃபிலிம் அண்ட் ஆக்சுவலா மூணு படம் எல்லாம் சொல்ல முடியாது நம்ம ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு பேசுறதுக்காக சொல்ற போது சொல்லலாம் நம்ம ஷோ வந்து 1 hour தான்ங்கறதால20 வருடத்துக்கு பிறகு வர வேண்டிய படங்களை எல்லாம் முன்னாடியே எடுத்து விட்டாய் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அத மாதிரி பாராட்டி டிஸ்கஸ் பண்ணிருந்தார் டைரக்டர் படத்திலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கேட்டீங்கன்னா எல்லா படமும் தான் நான் சொல்வேன் ஏன்னா எனக்கு எல்லா படமும் பிடிக்கும் அப்படின்னு மன்மதில் மாதிரி டைலாக் சொல்லணும் மன்மதில் அடிக்கடி என்ன டைலாக் வரும்னாக்க உனக்கு கல்யாணம் ஆயிட்டான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவேன் ஏன் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு எனக்கு சாரோட படங்கள்ல ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி எனக்கு எல்லா படங்களும் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு உண்ணா முடியும் தம்பி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவசரம் உங்களுக்கு உன்னால் முடியும் அண்ணாதான் நீங்க சொல்லணும் நான் உன்னால் முடியும் அதுல வந்து எம் எஸ் உதயமூர்த்தி சார வந்துதான் பேஸ் பண்ணி அந்த கதையை ஏன்னா அவரும் எங்கூர் ஆளு பாலச்சந்திர சாரும் எங்கூர் ஆளு சோ அதனால அவங்க ரெண்டு பேரையும் இணைச்சு பார்த்ததுனால அதுல வந்து சொல்ற மாதிரி நீங்க இப்ப சொன்னீங்கல்ல ஒரு சீன்ல வந்து அந்த சண்டையை வந்து மியூசிக்கலாவே சால்வ் பண்ற சீன்லாம் வந்து எக்ஸலன்ட் சீனு அதெல்லாம் இனிமே அந்த மாதிரி ஒரு சீன்லாம் கன்செப்ட் பண்ணி எடுக்கிறது கன்சீவ் பண்ணி எடுக்கிறதுங்கிறது நாட் பாசிபிள் சோ அந்த அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப வியந்து பார்த்த நீங்க எல்லாம் செலக்ட் பண்ண படம் தான் பட் சிந்து பைரவி வந்து நான் சின்ன பையனா இருக்கும்போது பார்த்தா கூட எனக்கு அந்த படத்துல வந்த நிறைய விஷயங்கள் அந்த டெல்லி சார் ஆல்கஹால் சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சீமா எனக்கு இன்னும் பசுமையே எனக்கு ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு படம் மறக்க முடியாத படம் வறுமை நேரம் சேர்ப்பு வறுமை நேரம் சேர்ப்பு வந்து சீரியல வந்து லைன்ஸ் கிளப்ல வந்து அரேஞ்ச் பண்ணி எங்களை எல்லாரையும் ஒரு ஃப்ரீயா அழைச்சிட்டு போய் எங்களை போய் அந்த படத்துல உட்கார வச்சாங்க ஐ அந்த டைட்டில் அந்த கிளைமேக்ஸ் வாஸ் என்னால டைஜஸ்டே பண்ணிக்க முடியல ஐயோ கடைசி வரைக்கும் என்ன இப்படியே ஆயிட்டாரு அவரு அதுவும் ஒரு ஹீரோன்னு நம்ம வந்து ஜெயிச்சுதான் பாத்துருக்கோம்
அது வந்து அப்படி பண்ணிட்டாரு. அதுல அந்த டயலாக் என்னால மறக்கவே முடியாது. அப்பா வந்து விட்டா என்னையே வித்துட்டு வந்துருவான் அப்படின்னு சொன்ன எவன் வாங்குவான் எவன் வாங்குவான் ஆமா பையன் சொல்ற டயலாக் எல்லாம் வந்து அமேசிங். சோ சோ ராஜேஷ் மறக்க முடியாத சீன் நீங்க கலப்பி விட்டீங்க, அது செம்ம படம். அது திராட்சை பழத்தை வந்து அப்படியே அப்பா பையன் மூஞ்சில அப்பா இருப்பாருங்க, அதை விட ஒரு வயலன்ஸ் இருக்கவே முடியாது. அதாவது வந்து வளர்ந்த பையனை தோளுக்கு மேல வளர்ந்த தோழன்பாங்க, பையனை வந்து அப்பா அந்த கோபத்துல கையில இருக்க திராட்சை பழத்தை எடுத்து அப்படியே அவன் மூஞ்சில அப்புவார். இன்னைக்கு நினைச்சா கூட ஒன் ஆஃப் த கிளாசிக்ஸ் வறுமையம். சாரி கண்டினியூ, நீங்க சொல்லுங்க ராஜேஷ். நான் வந்து சொல்லுவேனா புன்னகை மன்னன், உன்னால முடியும் தம்பி, சிந்து பேரவி, அவ்வளவுதான். ஆஃப் கோர்ஸ் எல்லா படமும், பட் இந்த படம் எல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி. இல்ல இல்ல, நீங்க சின்ன வயசுல பார்த்தேன்னு சொன்னீங்க சிந்து பேரவி, நான் சின்ன வயசுல ஒர்க் பண்ணேன் அதுல, அதுதான். வாவ், சின்ன வயசுல ஒத்துக்கிறாரு வந்துட்டார். நானே வந்தேன் சார், குப்தா வசந்த் சாரோட தம்பி வந்திருக்காருன்னு முதல்ல சொல்லிட்டேன். சரி ஓகே ராஜேஷ், இவங்க ரெண்டு பேரையும் வழி அனுப்புறதுக்காக ஏக்கு ஜெய் கலையில இருந்து வணக்கம். நமஸ்காரம். நைஸ் நைஸ் சீயிங் யூ, நைஸ் சீயிங் யூ. ஓகே ஓகே, தேங்க் யூ. வசந்த் சார் ஒன்னு இருக்காரு சார். ஆ ஓகே ஓகே. எஸ், ஹவ் ஆர் யூ சார்? ஐ அம் குட், ஐ அம் குட். கிருஷ்ணனா, ஹவ் ஆர் யூ கிருஷ்ணனா? அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா அது சுஜில் ஏல்ல தான் இருக்கண்ணா. ஓகே, பணக்கார எக்கனாமிக் ஒஃபென்ஸ் எல்லாம் பண்ணா இந்த மாதிரிதான் ஆத்துல இருக்க சொல்லுவா. பூட்டிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுப்பா, டிவி கொடுப்பா, நான் ஆத்தோட இருக்கணும்பா. அந்த மாதிரி இப்ப இருக்கோம் நம்ம. ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஜெயில் அட் ஹோம் ஃபார் வேரியஸ் ஒஃபென்சஸ் வி ஹவ் டன் இன் आवर லைஃப்ஸ். God is punishing us for all our sins. ஓகே, இல்ல சார், அப்படி அப்படி எடுத்துக்கோடா சார். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தா தான் இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறோம். ஹோப்ஃபுல்லி நல்ல நல்ல நியூஸ் சீக்கிரமா வந்துரும். ஒருத்தருக்கு சொல்லுங்க. சோ இன்னைக்கு நம்ம வந்து பாலச்சந்திர சார் பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம். அண்ட் யூ நோ ஐ வாண்ட் யூ டு ஜஸ்ட் டாக் அபௌட் சார் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். அதுக்கு அப்புறமா வி வில் இன்டரப்ட் யூ வித் க்வெஸ்சன்ஸ். யா, டாக்கிங் அபௌட் ஹிம் வில் டேக் அபௌட் எ லாங் டைம். இட் வில் டேக் தி ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப் மேபி, பிகாஸ் ஹி இஸ் தட் சார்ட் ஆஃப் பர்சனாலிட்டி. பட் 35 இயர்ஸ் அண்டர் ஹி ஷேடோ, 35 வருஷம் அவர் இணையில நான் வந்து குளிர்காஞ்சேன். நான் ஒரு நடிகனே இல்லை, எனக்கு நடிக்கவே தெரியாது. டு பி ஆனஸ்ட், ஐ அம் நாட் அன் ஆக்டர், ஐ அம் ஜஸ்ட் அன் என்தூசியாஸ்டிக் பார்ட்டிசிபென்ட் இன் வாட் இஸ் ஹேப்பனிங். ஐ பிகேம் அன் அடிக்ட் டு அப்ளாஸ் ஆஃப்டர் வர்க்கிங் வித் கிரேசி மோகன் தியேட்டர். அண்ட் மிஸ்டர் பாலச்சந்திர சுவாமி அண்ட் கால் மீ அண்ட் அவர் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வாஸ் வெரி. நான் முதல் ஸ்கிரிப்டில் நான் இல்லை, பொய்க்கால் குதிரோட முதல் வருஷம்ல நான் இல்லை. சப்சிக்வெண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சது ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாம் ட்ராமா வந்து பார்த்தாங்க. அந்த சீன் ஐ ஆக்ட் இன் வென்ட் ஆஃப் வெரி வெல். So the Bachelor decided to include me. So he told Mohan Krishnan, and the paina var solunga office vandu paaka solunga na pole. I was not in any way keen to do films and all that at that point of time.
I was quite happy. I was working in Ambattur. I was doing theatre. Perisa, enak vandu nadanam pananongra pog. No, will you please listen to me? Just because a pretty girl has come, don't avoid me. This is what happens. Invariable story of my life. அண்ணா நீங்க பேசுங்க. அந்த பொய்க்கால் கூப்பிட்டாரு, நான் போல. ரெண்டு நாட்டு போன் பண்ணாங்க, நான் பெருசா போல. என்ன காத்தால 6 மணிக்கு அந்த ஆபீஸ் போவேன். அப்புறம் 4-5 நாள் போன் பண்ணாங்க, நான் போகல. அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து மோகன் வந்து அவ்வளவு கூப்பிடறாரு, ஒரு பெரிய மனுஷன் போய் போயிட்டு வாங்கடா அப்படின்னாரு. இல்ல மோகன், எங்க அம்மா திட்டுவாங்க, எனக்கு பெருசா போகல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. மோகன், ஏ போய் பார்த்துட்டு பர்சனலா போய் வேண்டாம்னு சொல்லிட்டு வாடா, அவ்வளவு பெரிய மனுஷன் மரியாதை இல்லாம இருந்தாடுன்னு சொல்லுவாரு. அப்ப எனக்கு அப்ப செல்போன்லாம் கிடையாது, ஆத்துலதான் போனு. 2-3 பேர் ஆத்துக்கு போன் பண்றாங்க, அப்பா சொல்லுவாரு, யாரோ போன் பண்ணாங்கடா, ஷூட்டிங் வர சொல்றாங்க, நாங்க போல. அப்புறம் ஒரு நாளைக்கு நான் போனேன் கிளம்பி, மோகன் வந்தா இன்னைக்கு டிராமா இல்ல, டிராமா இல்ல, அதை பத்தி போட அப்படின்னு எக்ஸ்கூஸ் கொடுத்தே இருந்து போகாதுக்கு. இந்த மியூசிக் அகாடமி எதிர்க்க ஆபீஸ் இருந்தது, கலா கேந்த கவிதாலய ஆபீஸ். அங்க போய் நான் உட்காந்தேன், நிறைய பேர் இருந்தாங்க, நானும் உட்காந்தேன். புள்ளிகளையும் நிறைய பேர் போயிட்டு கிட்டு வரா, எனக்கு யாருமே தெரியாதாங்க. கடைசியில ஒருத்தர் வந்தார், பயணின்னு ஒருத்தர் வந்தார், யார் சார் நீங்கன்னு கேட்டார். என் பேர் கிருஷ்ணன், என்னை வர சொன்னாங்களாம் அப்படின்னு சொன்னேன். ஐயோ, உங்களுக்காக தான் சார் வெயிட் பண்ணார். வாங்க சார், வாங்க சார், நீங்க திரும்ப உள்ள உட்காந்தான். சார் அப்பவே வந்துட்டாரன் சார் இவரு. ஏன் சார் முதலே சொல்ல, எனக்கு என்ன சார் தெரியும், நான் எப்படி சொன்ன, வந்து உட்காந்தேன் அவ வாசல சொன்ன அப்படின்னா. சரி சரி, அந்த ரோல் நீங்க பண்ணிடுங்க. அப்ப அனந்தூன்னு, ஐ நாட் மெட் தம் பிஃபோர், ஐவ் நெவர் சீன் பாச்சில் பிஃபோர், பட் ஐவ் நெவர் ஸ்போக்கன் டு ஹிம். அவர் ரெபுடேஷன் எல்லாம் தெரியும் எனக்கு. அப்ப வந்து நீங்க அந்த ரோல் பண்ணிடுங்க. இல்ல சார், ஐ கேம் ஹியர் டு ரெஃப்யூஸ் அப்படின்னு. என்ன சொல்றீங்க நீங்க, பண்ண மாட்டீங்களா? இல்ல இல்ல சார், எனக்கு வேண்டாம் சார், ஐம் நாட் வெரி கீன். என்ன அனந்தூ இப்படி சொல்றாரு இவரு? Why? அஹமதாபாத். சார் அம்மா அம்மா எல்லாம் திட்ட மாட்டாங்க, நான் பேசிடுவேன் அம்மாட்ட திட்டான். வேற என்ன சொல்லுங்க, எனக்கு லீவ் எல்லாம் கிடைக்காது சார் ஆபீஸ்ல. உங்களுக்கு லீவே கிடையாது உங்களுக்கு? சார் சண்டே சாட்டர்டே தான் லீவ். இந்த சாட்டர்டே சண்டே வச்சுக்கலாம் அப்ப ஷூட்டிங். அனந்தோ சாட்டர்டே சண்டே ஆர்கனைஸ் பண்ணுங்க. அப்புறம் என்ன, அவ்வளவுதானே, வேற ஏதாவது கண்டிஷன் வச்சுக்கீங்களா? கமலஹாசன் கூட இவ்வளவு கண்டிஷன், கமலஹாசன் கூட இவ்வளவு கண்டிஷன் போட மாட்டான் கிருஷ்ணன். இல்ல சார், எனக்கு ஒரு வேணாம் சார், எனக்கு வேணாம் சார். ஏன் நீங்க திட்டுவீங்க சார், நீங்க திட்டுவீங்க சார் அப்படின்னா திட்டு வேணாம். அது எப்படி உங்களுக்கு தெரியும், யார் சொன்னா உங்களுக்கு? சார் ஒரு வாட்டி நான் வந்து நீங்க தில்லுமுல்லு ஷூட்டிங் சௌகாரமா வீட்டுல பண்ணியிருந்தீங்க, அப்ப நான் கீழே இருந்தேன், நீங்க மேல கச்சாமச்சான்னு திட்டீங்க சார். அப்படி திட்டினா எனக்கு நான் அழுதுருவேன் சார் எனக்கு. ஆமா, நீ பெரிய எடுத்து பையன், அப்படிதான் அழுவீங்க. சரி, நான் உனக்கு கேரண்டி பண்றேன் சார், உங்களை திட்ட மாட்டேன் சார். அனந்தோ, நான் திட்டாம பாத்துக்கோ அனந்தோனே, தயவு செய்து வாங்க சார். இந்த மாதிரி கெஞ்செல்லாம் வைக்காதீங்க சார். இல்ல சார், ஷூட்டிங் போயிட்டேன் அன்னைக்கு வந்து. ஐ ரிமெம்பர் த டே, 25th April 1983, we won the World Cup. ஒரு மணிக்கு ஷூட்டிங் பிரேக் ஆகி பாக்கப்ப, அதுக்கு நடுவில் கதையெல்லாம் நடந்தது. அவர் வந்து ஒரு சீன் ஓபனிங் சீன்ல வந்து, கிருஷ்ணன் வாங்க வந்து இங்க நில்லுங்க, கேமரா சீட் பண்ணுங்க, அவே பாருங்க, சிகரெட் எடுத்து பத்த வைங்க அப்படின்னு போயிட்டாரு. எனக்கு ஒரு என்ன சொல்றாரு இவரு, கேமரா சீட் பண்ணுங்கிறாரு, அவே பாக்குறாரு, பேக் லைட்டுங்கிறாரு சொல்றாருன்னு பயந்து பயந்து உள்ள போயிட்டேன். உள்ள போனா கதவை சாத்திட்டாங்க. அந்த கதவை அந்த கோபின்னு ஒரு லைட் பண்ணிருந்தாரு. Don't breathe. Don't look.
கோபின்னு ஒருத்தர் இருந்தார், என்ன சார் அப்படின்னாரு, நல்லா பண்ணுங்க சார் அப்படின்னா, இல்ல கோபி எனக்கு என்ன சொன்னாங்க புரியல அப்படின்னு, கொஞ்சம் எனக்கு லைட் ஆஃப் சொல்லி வெளில போய் அமிர்ஜாண்டா சோச்சிட்டு இருந்தார். அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி இவரு வந்து உள்ளவாங்க சார், கேட்டாரு என்ன சார் அது சீட்டு கேமரான்றாரு, அவே போன்றாரு, லைட்டை வாங்கிக்கின்றாரு, எனக்கு இதெல்லாம் புரியல சார். அமிர்ஜா நம்ம டைரக்டர் போய் சொல்லிட்டார், சார் புரியலையா, ஓ சாரி சாரி கிட்ட நீங்க வந்து புரிச்சு மறந்து போயிட்டனா அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சாரு. நான் அந்த மாதிரி செஞ்சேன், ஓகேன்ட்டாரு. அப்புறம் முடிஞ்சு போச்சு, ஒரு மணிக்கு பிரேக்ன்ட்டாங்க. அவர்கிட்ட போய் சார் எப்ப சார் முடியும்னு கேட்டேன். ஏன் கிருஷ்ணன் சார் நீங்க வீட்டுக்கு போனோமா முடியும்னு கேட்டேன். அது ஏன் சாயங்காலம் ரெண்டு சீன் இருக்கு, அது முடிய ஒரு 9 மணி ஆகும் அப்படின்னாரு. அப்படியா சார், ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். இல்ல சார் நீங்க வேர்ல்ட் கப் ஃபைனல் இருக்கு, இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ், நீங்க கிரிக்கெட் பாடுவீங்களா? ஆமா சார், நான் ஜூனியர் ஸ்டேட்லாம் ஆடி இருக்கேன், ஸ்கூல் ரெப்ரசென்ட் பண்றேன், தமிழ்நாடு ஸ்டேட் ஆடிருக்கேன், ஸ்ரீகாந்தனின் கிளாஸ்மேட் சார் எனக்கு, நீங்க பாக்கணுமா? ஓகே அனுப்போ, அப்ப இது இன்னொரு நாளை வச்சுக்கலாம் சார், மேட்ச் பாக்கணுமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாரு. திட்டாங்க, ஏன் சார் ஒரு ஷூட்டிங் எவ்வளவு காஸ்ட் ஆகும் தெரியுமா, நீங்க பாட்டு ஷூட்டிங் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நான் சொன்னேன் சார் நான் அப்படி சொல்லவே இல்லை சார், எப்ப முடியும்னு கேட்டா அவரா முடிவெடுத்தாருன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பூரா கிட்ட பேசல யாரும், என்ன வீட்டுக்கு நடந்து போட்டாங்க, கார் கொடுக்கல, நல்லவேளை மீனத்துறை நடந்து வந்துட்டேன். ராத்திரி 12 மணிக்கு ஆஃப்டர் வி வான் தி வேர்ல்ட் கப் ஐ காட் எ கால் ஃப்ரம் மிஸ்டர் பாலச்சந்தர், ஐ ஸ்லீப் அப்ஸ்டேர்ஸ், மை டாட் ஸ்லீப் டவுன் ஸ்டேர்ஸ், எங்க அப்பா யாரோ உனக்கு ஃபோன் ராத்திரி குடுன்னு போறேன் யாருன்னு, எங்க பசங்க தான் ஃபோன் பண்றாங்க மேட்ச் ஜெயிச்சோம்னு சொல்லிட்டு பார்த்தா இவரு கிருஷ்ணன் நான் பாலச்சந்தர் பேசுறேன், அப்ப ஜெயிச்சிட்டீங்க போல இருக்கு அப்படின்னாரு. எனக்கு கிடைக்கல, அப்புறம் மோகனுக்கு ஃபோன் பண்ணி கிளீன் பண்ணி கஷ்டப்பட்டு நம்பரை பிடிச்சேன், வெயிட்டிங் ஃபார் த மேட்ச், நானும் தோத்துருவோன்னு நினைச்சேன், ஜெயிச்சிட்டாங்க பசங்க, நானும் முழுக்க முழுக்க மேட்ச் பார்த்தேன் உங்களால, நானும் என் பையனும் பார்த்தோம், வெரி குட் வெரி குட் வெரி குட், ஐ தாட் சோ சார்மிங் ஆஃப் ஹிம் டு கால் மீ அண்ட் கனெக்ட் வித் மீ ஒன்லி பிகாஸ், ஏன்னா அவர் தெரியும் இந்த பசங்க எல்லாம் திட்டு இருப்பாங்க என்ன பாதியில போச்சதுக்குன்னு தெரியும், ரொம்ப அந்த அபிலிட்டி ஸ்டார்டட் தென். And every birthday, I used to present him with a shirt. I used to go and give him a shirt. எதுக்குடா அதெல்லாம், என்னடா கிருஷ்ணா அதெல்லாம் பண்ணாதரா அப்படிம்பாரு, ஒரு செல்லமா திட்டுவாரு. பட் உடனே அந்த ஷர்ட்டை போட்டு பாரு, போட்டு நீங்க கூட அந்த பக்கத்துல கோலுக்கு போவோம், செல்லமா அவர் முடிச்சலாம், அவர் திட்டிட்டு உடனே சிரிச்சிருவாரு, என்ன ஜெயடா பண்ண அப்படி அதை டைலூட் பண்ணுவாரு, அந்த திட்ட டைலூட் பண்ணுவாரு. உங்களுக்காக ஒரு உங்களுக்கு கிருஷ்ணன் நான் வந்து ஒரு சாங் வாசி என்ட்ரி அப்பவே வாசிருக்கணும், இப்ப வாசிக்கிறேன், என்ன ராகம் சொல்லுங்க. அண்ணம் போல நடை நடந்து, லெட் மீ வெல்கம் விமல். வெல்கம் வணக்கம், thank you for calling me in the virtual medal of ye meena ungala kootadhukku oru mukkiyamana reason onnu irukku, Balachandar sir kadaisiya introduce panna ena avar avaroda kaiyala modara kuttu pattavanga nariya peru kadaisiya introduce panna heroine neenga da, so thank you kk ama nam poi padathula. Thanks to KK for you know giving the trivia and thank you also for coming. Yes, thank you so much, it's an honor to be talking all of you guys, amazing people, adu KB sir nala da I get this opportunity, adukku na eppome nandri irukom, I'm very grateful. Any experience which you can't forget till now, edhaavadhu or kutti experience director sarapathi, because KB sir nala da na Vimala Ramana or act
actor ah irken and of course KK sir is also part the partner in crime KB sir oda actually I went to India ku vandirundhen and I had come for a dance performance appo vandu KB sir paakkanonu Kapitalaya Krishnan sir phone panindar so I still remember he came and convinced me and my father appo naanga woodlands la thangirundhom vandu convince pannara va nee ipo you have to meet KB sir nu kootin ponaranga so enakku vandu even if I was born and brought up in Australia chinna vayasula irundhe I've seen a lot of KB sir's films so adha paatha da I've like grown up so I had a lot of favorites and I knew who he was but pona odna enakku vandu I was so casual because being from Australia naanga yaar paathana hi uncle hi auntie nadha solluvom so as soon as I met him I was just as casual as possible and avarku adha vandu surprisingly romba pidichirundhathu he loved my style I mean I shook his hand I'm like hello uncle nice to meet you அது அப்புறம் மாறிடுதுன்னு வைங்க ஐ ஸ்டார்ட் காலிங் ஹிம் சார் ஆஃப் கோர்ஸ் when he became my guru but அவர் வந்து he was the reason he said நீ வந்து நான் இப்ப ஒரு படம் எடுக்க போறேன் 101st மூவி அதுல நீ தான் ஹீரோயின் அப்படினாரு எனக்கு ஒண்ணும் புரியல அந்த டைம்க்கு நானும் எங்க அப்பா முழிச்சிட்டு இருந்தோம் and then I told him the same thing I said sir நான் கொஞ்சம் யோசிச்சிட்டு சொல்றியா எத்தனை பேர் இந்த மாதிரி opportunity wait பண்ணிட்டு இருப்பாங்க நீ என்னமோ ஆஸ்திரேலியால பிறந்து வளர்ந்தேங்கற انا இவ்ளோ நல்லா தமிழ் பேசுற இங்க இருக்கிற பொண்ணுங்களே இவ்வளவு நல்லா தமிழ் பேச மாட்டாங்கன்னு அப்படி சொன்னாரு and I was like because நீ வந்து ஆஸ்திரேலியாலாம் இருக்க கூடாது இங்க தான் இருக்கணும் நடிக்கணும் அப்படின்றாரு so at that point like KK sir's story எங்க அம்மா she wasn't with me in India she was in Australia so நான் சொன்னேன் சார் நான் வந்து என் ஃபேமிலி கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் எங்க அம்மா இல்லைங்கன்னு சொல்றேன் அது என்னது இப்பவே போன் போட்டு பேசு அப்படின்னாரு so my destiny changed after that and I decided to move to India and become an actor and by God's grace I got introduced by the legend the best of the craft so shooting yabagona enak ellaru sonnanga modala ayyo KB sir na tittuvaru adipaaru be careful all these things everyone really scared me and enak vandu I was not used to India or the cinema industry so enak ellame pudusa irundhathu but I can tell you koi padam vandu enak more than anything it was a crash course to cinema அதுல வந்து ஐ லேர்ன் சோ மச் ஜஸ்ட் பை லேர்னிங் ஃப்ரம் KB சார் நான் இப்போ இந்த நாள் மட்டும் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜெனரேட்டர் பஸ்க்கு முன்னாடி நான் தான் போய் நிற்பேன் அது எல்லாரும் ஹேவ்ஸ் வொர்க்ட் வித் மீ தே நோ தட் அது வந்து ஐ லேர்ன் தட் ஃப்ரம் KB சார் பங்க்சுவாலிட்டி ஏன்னா அவர் வந்து போய் படம் ஷூட் பண்ணும்போது 75 இயர்ஸ் ஓல்ட் அ 75 இயர் ஓல்ட் மேன் ஹூஸ் டன் 101 மூவிஸ் ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்கால இருந்தது 5 மணிக்கே 5:15 வந்துடுவாரு செட்க்கு ஸோ ஐ you know a guy who's done so much work avarku innum so much love and that respect for the craft and for the work nammalku enna prachana like we have to be on time this is how serious you take your work so that was what enna beauty na unga nadikkaradhukku vandu Kavithalaya Krishnan convince pannirukkaru ana avara padathula pogumbodhu avare nadikka maten solirukkaru you know ana life eppadi play pannirukku paarkala so amazing Vidya it's great you learned a lot from him Sir has been like guardian angel all throughout it he has been so supportive KKG KK sir really I have to thank you for that avaru evaru encouragement ah because for two people me and my Vimala don't make this guy jealous I know me and not bro bro Delhi Ganesh sir sir Delhi Ganesh namaskaram namaskaram ah solunga anna vaada sir vanda வந்தோம் நம்ம அபுதாபியில வந்தோமே ஆமா ஒருத்தங்களை சிட்னில இருந்து கூட்டு வந்துட்டோம் ஒருத்தங்களை டெல்லியில இருந்து கூட்டு வந்துட்டோம் சார் உங்களுக்கும் கே பாலச்சந்திர சாருக்கும் அறிமுகம் எப்படி அண்ட் அவர் பத்தி உங்களோட அவரோட நீங்க நடிச்ச படங்கள் எல்லாமே அற்புதமான படங்கள் எக்ஸலன்ட் கேரக்டர்ஸ் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் அண்ட் நீங்க வந்தது வந்து வி கன்சிடர் தட் அஸ் எ பிளெஸிங் அம்மா இப்ப நான் உண்மையைதான் சொல்லி ஆகணும் ஏதாவது ரீல் விட முடியாது பக்கத்துல கவிதா கிருஷ்ணன் உட்காந்துருக்கான் அவனுக்கு எல்லாம் தெரியும் என்னை பத்தி பட்டணப்பிரவேசம் படம் நாடகம் விசு எழுதினார் இல்லையா அந்த நாடகத்தை போடும்போது சார் வந்து பார்த்தார் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை பார்த்தார் அந்த ட்ராமாவை பார்த்துட்டு அவருக்கு இது யாரை வச்சு பண்ணலாம் ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் வச்சு அசோகன் ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் இந்த மாதிரி யாரையா வச்சு பண்ணலாமாங்கிற ஒரு எண்ணம் இருந்தது அப்போ விசு சொன்னா சார் இந்த பையன் நல்லா பண்ணுறான் நீங்கள் தான் புதுமுகத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு தயங்கவே மாட்டீங்களே
அவர் ஒருத்தர் தான் புதுமூத்த தைரியமா அறிமுகப்படுத்துறவர், அப்ப இவனே போடலாமே அப்படிங்கிறியா? சரி, இன்னைக்கு டிராமா எங்க இருக்கு? கிருஷ்ணகான சவால் நடக்குது, நான் வரேன் சொல்லு, நாடகத்தை இன்னொரு தடவை பார்க்கணும் எனக்கு அப்படின்னார். நாடகம் ஆரம்பிக்கல, ஃபர்ஸ்ட் பல் செகண்ட் பல் கொடுத்தாச்சு, தேர்டு பல் கொடுக்க போறோம். எஜயராமன் வந்தார் இங்கிருந்து, தமிழ்தே சார், பாலச்சந்திரர் வர்றான், கொஞ்சம் நில்லு என்ன அப்படின்ட்டார். உடனே கைகாலாம் ஓடல ராமமூர்த்திக்கு, பாலச்சந்திரர் பாலச்சந்திரர் நான் கிரிராய் என்ன பண்ணுங்கிற அம்ம எப்பவும் ஆக்ட் பண்ற மாதிரி தான், இதாண்டா உங்கள்கிட்ட கொழுப்பு வாய் கொழுப்பு ரொம்ப. அவர் வர்றாரு இந்த பயம் வேண்டாம்னு சரி, எங்களுக்குள்ள சின்ன சண்டையெல்லாம் வரும். அப்புறம் நாங்கள் வந்து நடிச்சவர் வந்து பார்த்தார், பார்த்துட்டு இன்றல் வரைக்கும் பார்த்துட்டு அப்பவே முடிவு பண்ணிட்டார், இந்த ரோலுக்கு நான் தான் அப்படின்னு. இன்றவரில் உள்ளே வந்தார், வந்தவர் நாங்கள் எல்லாம் நின்றுட்டு இருந்தோம், எல்லாரையும் விட்டுட்டு என்ன தான் முதல்ல பார்த்துட்டு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க, உங்கள் பேர் கணேசன், வெரி குட் ஆக்டிங், நல்லா பண்ணுறீங்களா, பரவாயில்ல. அப்புறம் மற்றவங்க யாரையும் சொல்ல வருத்தப்படுவாங்கிறதுக்காக எல்லாரையும் நல்லா பண்ணீங்க, எல்லாரும் ஓகே, எல்லாரும் நல்லா பண்ணீங்க எல்லாரையும் சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே மறந்து அன்னைக்கு நைட்டே விஷயம் என்ன பண்ணார், பைக் வச்சுருந்தார். அப்போ பைக்கில் நேரம் வீட்டுக்கு வந்து மயிலாப்பூருக்கு வந்து, ஏ என்னடா என்ன போடா, நாளைக்கு ஒரு நல்ல நியூஸ் வருது போ அப்படின்னா. என்ன நியூஸ்? நாளைக்கு வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னா. சரி இரு வரேன், என் ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒய்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவள் விஷயோட ட்ராமாலாம் பார்த்துருக்கா, அவள் பாராட்டினா எல்லாம் முடிஞ்சுது, நாளைக்கு ஒரு நல்ல நியூஸ் வரும்மா நான் வரேன் அப்படின்னு போயிட்டான். பைக் எடுத்துட்டு காலம்பற இந்த பிரேமாலய ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து போனேன், அங்கே பாலச்சந்திர சார் உட்காந்துருந்தார், லோகு கேமராமேன் இருந்தார், எனக்கு மேக்கப்லாம் போட்டாங்க, மீசை கடுக்கன் குடுமி எல்லாம் வச்சு எல்லாம் போட்டு முடிச்ச உடனே, அப்பா எடு அப்படின்னா லோகுட்ட. லோகு என்ன சொன்னார், நீங்கள் இங்கே நில்லுங்க, நான் சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன சரி சார், கேமரா பாருங்க, அப்படியே மேலே பாருங்க, மேலே இருந்து அப்படியே அழுங்க அழுங்க, அழுதுகிட்டே கேமராவுக்கு வாங்க, அப்படியே வாங்க, டக்கு லெஃப்டில் திரும்புங்க அப்படின்னு கழுத்து சுடுக்கு எடுத்துருக்கு. ஆயிரடி ஃபிலிம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, நானும் சொன்னதான் செஞ்சுட்டே இருந்தேன். உடனே கட் பண்ணிட்டு கேமராமேன் என்ன பண்ண டைரக்டரை பார்த்து அப்படின்னார், அப்பவே நான் பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் உள்ள கூப்பிட்டார், நீங்க எங்க வேலை பார்க்குறீங்க என்ன ஏது அப்படிலாம் கேட்டார், ஃபுல்லா பயோடேட்டெல்லாம் வாங்கிட்டாரு. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் நான் கூப்பிடுறேன், ஓகே போயிட்டு வாங்கோ அப்படின்னா. அப்ப கேட்டார், உங்களுக்கு நல்லா படத்தை நடிப்பீங்க இல்லையா? சார் நான் கேமரா கூட பார்த்தது இல்லை, ஷூட்டிங் கூட பார்த்தது இல்லை, நடிப்பேனான்னு தெரியல. இல்லையே இப்போ நாடகத்தில் நடிக்கிறதில்ல, அதே மாதிரி தான் அங்கே அங்கே கொஞ்சம் கையை கால கம்மி ஆட்டணும், நாடகத்தை நிறைய ஆட்டணும் தான். நீங்கள் சொல்லி கொடுத்தா நடிப்பேன், நான் தான் ஏன் சொல்லி கொடுப்பேன் பின்ன, யார் வந்து சொல்லி கொடுப்பா, நீ நடிப்பியா நடிப்பேன் சார், இது சொல்லையா முதல்ல பயப்படுறிய, நானே புது முகத்தை போட்டு கவலைப்பட்டு இருக்கேன், நீ யோசிக்கிறிய நடிப்பேன் தைரியமா சொல்லு, நடிப்பேன் சார், ஆ போயிட்டு வா நான் கூப்பிடுறேன் அப்படின்னு. ஓகே, அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் போட்டேன், பாலச்சந்திர சார் படத்தை நடிக்கிறேன் இன்னைக்கு ஷூட்டிங், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டேன். எங்கள் அப்பா வந்தார், அவரை சாருக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், வச்சுட்டு நான் முதல்ல சார் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண போனேன், நோ முதல்ல அப்பா அப்பா நமஸ்காரம் பண்ணு அப்படின்னார். நான் அப்பா நமஸ்காரம் பண்ணேன், அப்புறம் அவர் நமஸ்காரம் பண்ணேன். உடனே எங்கள் அப்பா கண்ணில் தண்ணி வந்துடுது, நீங்கள் பிள்ளையை பார்த்துக்கணும் எப்படியாவது. அவர் நினைச்சார், இவர் ஒருத்தர் தான் டைரக்டர், இவர் ஒருத்தர் தான் என்னை புக் பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நீங்கள் அவரை கை விட்டுறாங்கோ அப்படின்னா, அதெல்லாம் வருவான் கவலைப்படாங்க, தைரியமாக போயிட்டு வாங்கோ அப்படின்னா. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டார், நான் ஷூட்டிங்கெல்லாம் நடித்தேன், அது இருந்து. ஆனால்
ஃப்ரம் த பிகினிங் மற்றவ சொல்ற மாதிரி நான் பயப்படவும் இல்லை, என்னை விரட்டவும் இல்லை, என்னை திட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாராட்டி இருக்கிறது. அவருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவர் மதிக்கிற ஆர்டிஸ்ட் டெல்லி தான் சொல்லுவாரு. என்ன வேஷம் வேணா கொடுக்கலாம் டெல்லிக்கு, என்ன வேஷம் வேணா கொடுத்தா உட்கார்ந்து வேண்டாம் அந்த மாதிரி ஒரு ஆக்டர் அவன் அப்படின்னு சொல்லுவாரு. எனி ரோல் யூ கிவ் ஹிம் ஹி வில் ரைஸ் டு தி சேலஞ்ச், ஏதாவது பண்ணுவார். அந்த முன்னாள் முடியும் தமிழ்ல ஒரு ரோல் தான் பண்ணுவாரு, அதே மாதிரி சிந்து பாரில ரோல் பண்ணுவாரு. சிந்து பாரிவேல இஸ் இஸ் நோபடி கேன் டு இட், நோபடி பாலையா பண்ணிப்பாரு அப்படிம்பாரு. எனக்கு அடியடங்கும் ரொம்ப ஃபேவரட் சாங் அது. ப்ரோ ஆமா சொல்லுங்க. நான் பட்டம் பிரதர்ஸ் பட்டம் பிரதர்ஸ்ல பட்டம் பிரதர்ஸ்ல உட்கார்ந்திருக்கேன். மோகன் அண்ணா கமிங். மியூட் எடுங்க. மியூட்ல இருக்கு. மியூட் மியூட் இருக்கு. உங்களோட போன் மியூட்ல இருக்கு. மியூட் எடுங்க. ஹாய் 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 எல்லாரும் நமஸ்காரம் எல்லாருக்கும். ஹாய் ராஜேஷ். ஹாய் அருண். வெல்கம். ஹவ் ஆர் யூ? ஹாய் கிருஷ்ணா சார், எப்படி இருக்கீங்க? குட், சேஃப், ஹாப்பி. இருந்தே படுத்துறேஷ். என் தங்கை சம்பளம் வாங்கிருக்கா, அதை குடுப்பாளான்னு எதிர்பார்த்து உட்காந்து இருக்கேன். சும்மா உட்கார கூடாது, கால் நகத்தை பெற்றிட்டு இருக்கேன். அது மாதிரி சீன், அந்த கால் நகத்தை விட்டும் போது பக்கத்துல இவர் உட்கார்ந்து இருக்க சேர் போட்டு, நான் என்ன பண்ண, நகத்தை விட்டும் போது சில பேர் இந்த உதட்ட மடிப்பங்க, இந்த மடிப்பாங்க, வெட்டி பிடிச்ச உடனே ரிலீஸ் பண்ணிடுவான் அவன். அப்பா அட அப்படின்னு இது அவர் சொல்லலை, நானா பண்ணேன். பண்ணி முடிச்சு டேக்கில் அதை பண்ணலை. முதல்ல ஏதோ பண்ண இல்லையோ, இந்த உதட்ட மடிச்சுண்டு அம்மா. அப்புறம் ஏன் பண்ணல? நீங்கள் ஒன்றும் சொல்லலை சார். நான் ஒன்றும் சொல்லலைன்னா அது ஓகேன்னு அர்த்தம்டா. நல்ல இருந்து ஏன் பண்ண மாட்டேங்கிற? நல்ல இருந்து இல்லை பண்ணு. ஆ, ஒன்னூர் போலாயா அப்படின்னார். அப்புறம் ஒன்னூர் போனோம், அழகாக பண்ண, ரொம்ப பாராட்டினார். ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி சில பேர் அவர்கிட்ட போய் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க சில விஷயங்களை. என் தங்கையை வந்து கோபத்தில் அடிக்கிறேன்,
உடைய வச்சு நடிக்கிற மாதிரி ஷாட் இருந்தது. ஒரு லேடி அவளை தூணில் நிற்க வச்சு கொடையால் அடிக்கும் போது கொடை கம்பி எங்கேயாவது பட்டுடுத்துன்னா, மார்பிள் எங்கேயாவது பட்டுடுத்துனா நல்லா இருக்காதே. அதுக்காக நான் என்ன பண்ணேன், இது விறகு கட்டை வச்சா கிராமத்துல அடிப்பாங்க, கொடையை வச்சு அடிக்க மாட்டாங்க அப்படின்னேன். உடனே அமீர் ஜான், கண்மணி சுப்பு இவெல்லாம், அப்படியா, ஓஹோ காட்ட சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நான் சொல்ற வாட்டி தெரியும் மெதுவா அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு டெக்னிக்கெல்லாம் இருக்கு, அது எனக்கு தெரியும் அவர்கிட்ட எப்படி ஆரம்பிக்கணும்னு. சார் இதை கொடை கூடாது சார், விதைய கட்டினா பாயாண்டுருவார். அது மெதுவாக சொல்லணும் சார், அதை கொடையை வச்சு அடிக்கணுமா, ரைட். இல்லை அது இப்போ கிராம இதில் வந்து கிராமத்தில் என்ன, கிராமத்தில் என்ன, இல்லை அங்கெல்லாம் கோவம் வந்தால் விதைய கட்டில தான் அடிப்பாங்க. அடி ஆ நல்லா இருக்குமே, போ வந்து கோவத்தில் பார்த்துட்டு ஊர் இவ்வளோ போய் விதைய கட்டை எடுத்தது வந்து அடி. ஆ ஆமாம் சார், இது கம்பி எங்கேயா பட்டக்கூடாது சார். ஓ அதுக்காக வேறையா, ரைட் 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 அப்படின்னு ஓகே பண்ணுறேன் சார். நான் பழனின்னு கவிதாலயாலேருந்து பேசுகிறேன் அப்படின்னா, ஆ சொல்லுங்க சார். கவிதாலயான்னா கேபி சார் ஆச்சா, எதுக்குப்பா யார் கூப்பிட்றா அப்படின்னு பார்த்தேன். சார் உங்களோட பேசணுன்னாரு டைரக்டர் சார். அப்படியா, எந்த டைரக்டர் அப்படின்னு, நம்ம பாலச்சந்தர் சார் தான். ஐயோ அப்படின்னு ஒன்று, ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவர் வந்துட்டார் லைனில். யார், மோகன் வைத்யாவா அப்படின்னார். ஆமா சார்னு டபால்னு அந்த சேர்ல இருந்து என்ன அறியாம எழுந்துட்டேன் அப்படியே நான். அது ஏன்னா அவர் குரலை கேட்டோடனையும் அவ்வளவு ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு எனக்கு ஒண்ணும் புரியல, ராஜேஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான், யார் மோனா யார் மோனா, இருடா ஒரு நிமிஷம் இரு சார் பேசுறாரு. எந்த சார், ஐயோ நான் பேசி முடிக்கிறேன். அப்புறம் சார் சொன்னார், நான் கே பாலச்சந்தர் பேசுறேன், உங்களை நான் சந்திக்கணுமே அப்படின்னா, சொல்லுங்க சார் நான் வரேன் அப்படின்னு. நான் ரெண்டு நாள் ஹைதராபாத் போறேன், நான் போயிட்டு வந்த உடனே கால் பண்றேன், நீங்க வாங்கோ அப்படின்னு. கண்டிப்பா சார் அப்படின்னு ரெண்டு நாள் கழிச்சு, மூணாம் நாள் நான் தயாராகி ரெடியா சேர்ல உட்காந்துருக்கேன். எப்போ போன் வரும், எப்போ போன், கரெக்டா ஒரு 11:30 போன் வந்தது. பழனி பேசினாரு, சார் சார் உங்களுக்காக காத்துருக்காரு, வரீங்களா அப்படின்னாரு. இதோ உடனே வரேன் அப்படின்னு, அங்கேருந்து பக்கம் தானே, அப்போ வந்து நம்ம இதுல தானே மயிலாப்பூர்ல ஆபீஸ். உடனே அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சுட்டு சட்டுன்னு போனேன். போன உடனேயும் புஷ்பா மேடம் வெளியில வந்தாங்க. நமஸ்காரம் சார், வாங்க அப்பாவுக்கு உங்களுக்கு தான் பார்க்கணும்னு வெயிட் பண்றாரு அப்படின்னா, நான் உள்ள போனேன். போனோடனே எனக்கு ஒன்றும் கையும் புரியல காலும் புரியல ஒன்றும் புரியல. வெள்ளை விளையாடு ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்துருக்கார். அந்த சைடில் வந்து இவர் சார் உட்காந்துட்டு இருந்தார். நம்ம அண்ணா சார் கூடவே இருப்பாரு, அனந்து அனந்து சார் உட்காந்துட்டு இருந்தார். ஆமாம் அனந்து சார் உட்காந்துருந்தார். கேபி சார் உடனே வாங்கோ, உங்களை பார்க்க வச்சது இவர் தான் அனந்து, இவர் தான் உங்களை வந்து டிவியில் பார்க்க வச்சார், நீங்கள் நடத்துகிற ராகம் சங்கீதம் உட்காருங்கோ அப்படின்னார். இல்லை இருக்கட்டும் சார், நான் ரொம்ப நேரம் பேசுவேன், நின்றுட்டே இருப்பேலா அப்படின்னு. இல்லை சார் அப்போ உட்காருங்க அப்படின்னு உட்காந்துட்டேன். அப்புறம் ஏதோ நிறைய விஷயம் பேசியிருந்தார், மியூசிக் பற்றிலாம் நிறைய பேசியிருந்தார். அப்போ சொன்னார், நீங்கள் என் படத்தில் நடிக்க போகிறேன் அப்படின்னா. நான் அப்படியே கீழே கொடுத்துன்னு சிரித்தேன், ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னா. இல்லை சார் எனக்கு நடிக்க தெரியாதே அப்படின்னு. எனக்கு அதுதாயா வேணும், அப்பொழுதாயா நான் ஒரு நடிகனை உருவாக்க முடியும் அப்படின்னார் சார். எனக்கு இன்னி வரைக்கும் அதை வந்து ஆணி அடிச்ச மாதிரி மனசுல, அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி படத்துல வந்து அந்த அவருடைய 100வது படத்துல அதுல ஒரு சீன் வந்தேன், நான் ஒரு சீன் ஆக்ட் பண்ண பிரேமி சீரியல்ல முக்கியமான கேரக்டர் கொடுத்துருந்தாரு எனக்கு, அந்த பிரேமியுடைய மாமா மாமா கேரக்டர். அதுலதான் முடி லாங் முடி இருக்கவே, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களேடா அப்படின்னு சொல்லி, அதுல சாரோட ஒரு 13 நிமிஷம் சீனு சாரோட உட்காந்து நடிச்சேன் நானு. அதெல்லாம் வந்து என்னால வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி என்கிட்ட ஒரு நாள் நல்ல இதுல ஒரு பெரிய கேரக்டர் வருது, முக்கியமான கேரக்டர், ஒரு ஃப்ளூட்டிஸ்ட் வேணும் எனக்கு அப்படின்னு. சார் ஏன் அது அந்த கேரக்டர் ஃப்ளூட்டுன்னு, ஏன் வேற எதுவும் இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டாமா அப்படின்னு. வேற யாரு இது என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்னா, சார் வீணா இருந்தா நன்னா இருக்குமே, வீணையா இருந்தா பரவாயில்லையா. ஆ பரவாயில்லையே, யாரு வந்து என் தம்பி இருக்கானே சார் ராஜேஷ் வைத்யா. ஓ ஆமா, நீங்க இங்க ஷூட்டிங் வரும்போது அவங்க கூட்டின்னு உங்க வீணையை எடுத்துட்டு வந்து சொல்லுங்க, நான் பாக்குறேன் அப்படின்னா. ராஜேஷ் ஞாபகம் இருக்கா உனக்கு? அப்ப ராஜேஷ், அப்ப நீங்க ஏதாவது வாசி காமிச்சீங்களா சாருக்கு? சும்மா வாசி காமிச்சீங்களா? ஆமா. ஓ ஓகே ஓகே. அப்போ அங்க வந்து அங்க அவரோட வீட்டுலதான் அங்க உட்கார்ந்துட்டு அந்த அவருடைய அந்த அந்த ரூம் வாசல அந்த வராண்டால அவனை உட்கார வச்சு கேமரா வச்சு சும்மா ஷூட் பண்ணார். நீங்க இந்த வாசிக்கும் போது என்னெல்லாம் நீங்க வந்து உங்க முகத்துல எவ்வளவு எல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பேன் எல்லாத்தையும் கொடுங்கோ அப்படின்னா.
அவன் எல்லாம் என்னமோ உண்மைதான், அவனுடைய செயல் தெரியுமா அருண் நம்மளுக்கு தெரியுமே சொல்லு நிறைய எனக்கு வந்து இப்போ எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்ல ஆல்ரெடி 215 ஆயிடுச்சு. சோ ஐ திங்க் we have to go for favorites. சோ we will start from இலக்கணம் மாறு. ஆ start from KK and you start from இலக்கணம் மாறு. இலக்கணம் மாறு. அதிசய ராகம் அப்புறம் தேங்க்யூ. வைத்திய சொன்ன ஞாபகம் வருது, அவர் ஆகா படம் பார்த்தார் டைரக்டர் சார், பார்த்துட்டு அதில் என்னுடைய கேரக்டர் படி என்ன என் பின்னி எடுத்திருக்கான், அப்படியே கிச்சனுக்குள்ளேயே போயிட்டானே உக்காவே வாழ்ந்துட்டான் ஆ அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போய் நேராக ஃபோன் பண்ணியிருக்கார். அப்போ அவங்க டாக்டர் பண்ணுற படம் ஊட்டியில் ஷூட்டிங் நான் போயிருக்கேன், அது அவருக்கு தெரியாது. அவர் எங்கேருந்து ஃபோன் பண்ணி கணேஷ் இருக்கானாம்மா என் ஒய்ஃப் ஃபோன் எடுக்கிறா, அவளுக்கு இவ்வாறு மாதிரி ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணி எடுத்து பழக்கமே கிடையாது. உடனே கணேஷ் இருக்கானா யார் பேசுறது, நான் பாலச்சந்தர் பேசுறேன்னா என் ஒய்ஃபு எந்த பாலச்சந்தர். உடனே அவருக்கு லேச ஒரு கோவம் வந்து, கே பாலச்சர்மா டைரக்டர் அப்படின்னார். சத்துற அடி ஒடிக்கிடுச்சு சார், உங்க படத்துக்கு தான் சார் போயிருக்காரு ஊட்டிக்கு அப்படின்ட்டா. என் படமா? ஓ என் பொண்ணு படமா? அது போயிருக்கண்ணா. சரி சரி சரி, வந்தா அவனை பேச சொல்லு அப்படின்ட்டு. அப்ப நான் கேட்டேன் எந்த பாலச்சந்தர், நான் கேட்பேன் எனக்கு தெரியாது இவர் போன் பண்ணுவாருன்னு, அதனால தான் அப்படி கேட்டேன். சரி சரி விடு. அப்புறம் நான் வந்தேன், வந்த உடனே ஃபோன் பண்ணேன். ஆமா ஏன் அவனுக்கு ஃபோன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன், எதுக்கோ பண்ணேனையா அப்படின்னாரு. அப்புறம் பிசாம உட்காந்துருந்தேன். ஆ அந்த இல்லையா ஆகா என்ன அழகா பண்ணியிருக்கேன் கணேஷ், ரொம்ப அருமையாக பண்ணிட்டேன். அப்பப்போ உள்ளே போயிருக்கேன், இனிமே யாராவது திரைப்படத்தை குக்கா பண்ணணும்னா ஒரு தடவை ஆகா பார்த்துட்டு தான் பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு அடுத்த ஒரு டைரக்ட் பண்ண படத்தை அவருடைய சிஷ்யன் சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தை பாராட்டுவார். யாருன்னு கிடையாது, வித்தியாசமே கிடையாது. புது டைரக்டர் யாராவது பண்ணால் கூட வீட்டில் போனால் படத்தை பார்ப்பார், பார்த்துட்டு மறுநாள் லெட்டர் ஹேட்டில் அழகா உங்களது படம் பார்த்தேன், காட்சி அமைப்பு நல்லா இருந்தது, அது நல்லா இருந்தது, இது எல்லாம் எழுதுவார். அவன் மறுநாள் அழைக்காத பேப்பரில் போட்டு விளம்பரப்படுத்துவான். ஆமாம், இன்னைக்கு நான் ஒரு படம் எடுத்துட்டு ஒவ்வொரு நடிகன் காலில் விழுந்து கெஞ்சினேன் ப்ரொமோஷனுக்கு, ஒரு 5 நிமிஷம் சார் வாழ்த்துக்கள் சொல்லுங்க சார்னு பார்த்து கூப்பிடல. அவர் மெமரிக்காக அவரோட ஃபேவரட் சாங் ஆடி ஆங்கம் பாசிச்சிருப்பார். அந்த பாட்டு ஃபுல்லா தெரியாது பண்ணும்போது முதல்ல அவர் என்ன ஒரு கேரக்டர் சொன்னார்,
அங்க யாரோ ஒருத்தர் போய் சொல்லிட்டா, இல்ல சார் அவர் பயங்கர பிஸி, டிவியை தொடர்ந்து அவர் தான் வர்றாரு, அவருக்கு கால் ஷீட்லாம் தருவாரா தெரியல, அவர் எல்லாருக்கும் இப்ப சிம்ரன் எல்லாருக்கும் அப்பாவை நடிக்கிறாரு அப்படி இப்படின்ட்டாங்க. அவர்கிட்ட போய் அவர் கூப்பிட்டு போனேன், இல்லையா சிம்ரனுக்கு அப்பா நடிச்சா எனக்கு நடிக்க மாட்டியா, சிம்ரன் நீங்க தான் எனக்கு எல்லாமே, சிம்ரன் நீங்க தான் எல்லாம், நீங்க தான் நயன்தாரா எல்லாமே நீங்க தான். சின்ன விஷயம் நான் வந்து சொன்னதே இல்ல, போய் படம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிலே ஆச்சு ரிலீஸ்க்கு, so it was a bit delayed in its release, but KB sir called me and I'll never forget this because I just spoke so much about him. He called me and he apologized. He said, sorry ma, கொஞ்சம் டிலே ஆயிடுத்துருப்பாடும் உன் கரியர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இந்த டிலே ஆனதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்கறேன்னு he actually apologized to me. இவ்வளோ பெரிய தாம்பவான் எனக்கு போன் பண்ணி அது அப்பாலஜி கேட்கும் போது I was just like, sir, இன்னும் என்னோட 100 என்னோட வைஃப் காலமானப்போ என்ன பார்க்க 3 தடவை வீட்டுக்கு வந்தார் அருண், அவர் என்ன பாக்குறதுக்கு 3 தடவை வீட்டுக்கு வந்தாரு, என்ன கன்வின்ஸ் பண்ணணும்ட்டு 3 தடவையும் நான் அந்த காரியங்கள் பண்றதுக்காக போயிட்டே பார்க்க முடியல அவரை. அதுக்கப்புறம் வந்து the 15th day I still remember I received a call from KB sir and he said என்ன பண்ணிட்டு இருக்கேன் மோகன் வைத்யா அப்படின்னாரு. ஆத்துல தான் சார் இருக்கேன் அப்படின்னா, ஏன் வாங்கல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்கோ கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா இருக்குமே அப்படின்னா, இல்ல சார் பரவாயில்ல நான் அப்புறம் இன்னொரு நாள் வரேன், இல்ல நான் கார் அனுப்புறேன் நீங்க வரையல அப்படின்னு கம்பல்சரி எனக்கு கார் அமைச்சு என்ன அங்க ஸ்பாட்டுக்கு வர வச்சு. அப்போ வந்து அந்த டி ராஜேந்தர் சார் அவரோட ஷடகர் வீடு அந்த இதுல குட்டிவாக்கத்துல இருக்கு, ராஜேஷ் ஞாபகம் இருக்கா உனக்கு அந்த வீடு? அங்க 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 போனே அருண், அங்க போனேன், அங்க போய் கார்ல இருந்து இறங்கி உள்ள போகும்போது ஏதோ ஷார்ட் நடந்துட்டு இருக்கு கட் அப்படின்ட்டு என்ன பார்த்த உடனே எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கு. நான் உள்ள செருப்பை வாசல விட்டுட்டு உள்ள நுழையும் போது எல்லாரும் அப்படியே சைட்ல நின்றுட்டா, நேரா போனேன் அவர் சோஃபால உட்காந்துருந்தார், அவர் காலடியில கீழே உட்காந்து அவர் மடியில தலையை வச்சிருந்து அப்படி அழுத அப்படி அழுத அப்படி அழுத என் தலைமை எப்படியே ஒரடி கொடுத்துட்டு, இது நடந்திருக்க கூடாது வைத்யா, இது நடந்திருக்க கூடாது, உங்களுக்கு இது ஏன் நடந்ததுன்னு தெரியல, நானும் உங்களை பார்க்க 3 தடவை வந்து அதுக்கு 3 times he visit to my house, 3 தடவை வந்திருக்காரு அவரே. ஆனா அவர் சொல்லி அதுக்கப்புறம்தான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சு அதே பிரேமி சீரியல்ல அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்த மாதிரி, ஐ திங்க் கிருஷ்ணா அண்ணா ரிமெம்பர் நினைக்கிறேன், அங்க சிங்கப்பூர்ல இருந்து அவர் வந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும், அதுல அவரோட வைஃபா பண்ணின கேரக்டரை என் வைஃபுக்கு டெடிகேட் பண்றேன்னு சொல்லி அந்த லேடிய வந்து வாய் பேசாத காது கேட்காத பொண்ணா நடிக்க வச்சாரு அவர் அந்த சீரியல்ல பிரேமி. எனக்கு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எனக்கு அப்படி ஒரு 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 என்ன சொல்றது மகா 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 பெரிய மனிதன். சும்மா நம்ம அறிமுகப்படுத்துறாருங்கிறதுக்காக சொல்லவில்லை, அப்படி ஒரு டைரக்டர் இனிமே இண்டஸ்ட்ரி யாரும் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது சார், பார்க்க முடியாது. வெரி 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 கிரேட். ஆமா அவர் நாடகம் போட்டார், நாடகத்துக்கு நான் வந்தேன், கரெக்டாக வந்து ரிஹர்சலுக்கு நான் தான் முதல்ல வருவேன், உடனே சொல்லுவார் கணேஷா நீ தான்டா முதல்ல வர, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். பாக்கி கிருஷ்ணனுக்கு தெரியும், அப்புறம் என்ன ஆகி போச்சு, எனக்கு ஒரு படம் புக் ஆயிடுது, பெரிய ரோல், நல்ல பேமெண்ட்டு, என்னடா பண்ணுறது இதை விடவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கிருஷ்ணன் சொன்னேன், டேய் இந்த மாதிரி இதுக்கு எப்படி சொல்லணும்னு தெரியலன்னு, இந்த வரை சொல்றத சீக்கிரமா சொல்லு, அவர் வேற ஆள் அட்ஜஸ்ட் பண்ணுவார், லேட்டா சொன்னே வச்சுக்கோ அவருக்கு அறிவும் கட்டு போ உறவருக்கு நான் சொல்றேன் ஷாமரு அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் மெதுவா கணேஷுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் பாவம் உங்ககிட்ட சொல்றது வெக்கப்பட்டு எங்கிட்ட சொன்னான்னு சொல்லிட்டான். அப்படியா சரி, உடனே மெசேஜ் அனுப்பினார் எனக்கு,
cinema is very important. You go ahead. All right. Kovama message undu modal vari nalla aashirvaadam irundhathu adutha vari kovam irundhathu endru cheyidhu kudutha appra kadaisi naadagathai adichan poi paathen. அப்பா சார் நீ பண்ண வேண்டிய ரோல்டா அது. ஆனா அவன் நல்லா பண்ணான் சொல்லுங்க. பூவரங்க மோகன் பண்ணான். பூவரங்க ரொம்ப நல்லா பண்ணான். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். இன்னொரு டைரக்டர் வந்து கண்ணா பிடிச்சு சார் சாகர மாதிரி சீன் வந்தது டெத் சீன். எனக்கு ரொம்ப நேரம் சில டைரக்டர் போனீங்கன்னா காலம்பரை சாக அடிச்சு படுக்க வச்சுட்டு மறந்தால்தான் அவன் எழுப்புவான் என்ன. அதுக்குள்ள நிஜமாவே போனாலும் போயிடுவோம். உடனே அவன் என்ன சொல்லுவா, ஏய் நல்லதா போச்சு அவர் செத்து போயிட்டாரு இன்னும் ரெண்டு ஷார்ட் எடுத்துக்கோ அப்படிப்பான். பேமெண்ட் கேட்க முடியாது அவங்க அவங்க உயிரோட உயிரே கொடுக்கல செத்த பிற கொடுக்க போறான் கிடையாது. என்ன கூப்பிட்டார் நடிச்சேன். நடிக்கும் போது என்ன சொன்னார்னா கணேஷ் இறந்துருக்க மாதிரி சீன் ரொம்ப காட்ட மாட்டேன் ஒரே ஒரு கோசை கொடுத்துப்பேன் அவ்வளோதான். அதை திருப்பி திருப்பி நான் போட்டுப்பேன். என்ன நீ அந்த ஷார்ட் முடிஞ்ச உடனே போயிடு ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்கும் அதில் நீ பேச மனசாட்சி பேசும் அது நான் கூப்பிட்ற அன்னைக்கு வந்து டப்பிங் பேசுகிறேன் ஓகே அப்படின்னு சொல்லி படுக்க வச்சார். மாலைகளெல்லாம் எல்லாம் அந்த ஒரு டூப்புக்கு தான் போட்டார். எனக்கு போடல. எனக்கு வந்து படுக்க வச்சு வெறும் க்ளோஸை போட்டு எடுத்தார். வேற ஒன்றும் கிடையாது. கணேஷ் நீ புறப்படு அப்படின்ட்டார். என்ன விடுங்க நானா கொஞ்சம் தெரிஞ்ச ஆளு வைர கிருஷ்ணமூர்த்தி என்ன பெரிய ஆளு அவர் வந்து சாதாரண ட்ராமாலேருந்து வந்தவர். வைர கிருஷ்ணமூர்த்தி வயசானவர் ஏற்கனவே ரொம்ப வயசாயிடுச்சு. சிந்து பைரவில் அவர் மாமனார் யாருக்கு சிவகுமாருக்கு அப்பா. அப்பாவோட பென்ஷன் பணத்தை எடுத்து தள்ளிடுச்சார் இவர். அதில் அவர் இறந்து போயிட்டார். இப்போ அதை காட்டணும் எப்படி காட்டணும். அழகாக வீட்டு வாசலில் நிறைய செருப்பு கிடக்கு. நிறைய பேர் வாசலில் காத்திருக்காங்க கூட்டமாக இருக்காங்க. இதெல்லாம் காமிச்சார். காமிச்சுட்டு காலில் ரெண்டு கால்லையும் துணியை வச்சு கட்டியிருக்கு அதை மட்டும் காமிச்சார். அவரை போச்சுருடா அப்படின்ட்டார். முகத்தையே காட்டல. ஏன்னா அவர் வயசானவர். ஐயோ சும்மா நடிக்கிறதுக்கும் பேமெண்ட் வாங்கிறதுக்குமே செத்து நடக்கும். இது சாகிறதுக்கு தனியாகவே சாக முடியுமா அப்படின்னு. இப்போ அதெல்லாம் கிரேட். அவர் தான் நீங்க வேணுமே பாடுங்க. I love this. I love the movie Aragan. அதுல இருந்து சங்கீத ஸ்வரங்கள் கண்டிப்பா நீங்க. சூப்பர் சூப்பர் வெரி குட் வெரி குட். நல்ல பாட்டு. நைஸ் சாங் விம்லா. ராஜேஷ் எந்த லெவலுக்கு சிம்பாலிக்கா முடிஞ்சதுன்னு வாசி காட்டுறான். கிருஷ்ணண்ணா தேங்க் யூ. டெல்லி கணேஷ் அண்ணா தேங்க் யூ. விமலா கணேஷ் அண்ணா தேங்க் யூ. சார் எல்லாரும் ஹாய் விமலா. ஹாய். உங்க பெரிய ஃபேன். பெரிய ஃபேன். தேங்க் யூ ஆல். ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் உங்க லெஜெண்ட்ஸ் முன்னாடி நானும் பேசுறது. ஐ ஃபீல் வெரி ஆனர்ட். தேங்க் யூ சோ மச். வெரி குட் வெரி குட். தேங்க் யூ. காட் பிளெஸ் யூ गाइस. நிறைய பேர் சாங்ஸ் கேட்டிருக்காங்க. சூப்பர் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இன்னைக்கு ஷோ சூப்பர். நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த திருக்குறள் ஆரம்பிச்சோம் திருவள்ளுவர்ல இல்லையா. ஷோ வந்து நிறைய கெஸ்ட் இருந்ததால கொஞ்சம் ஜாஸ்தி டைம் ஆயிடுச்சு. ஆமா அதான் நம்ம கொஞ்சம் we have to limit that but அதனாலும் everyone spoke very nicely இல்லையா. everyone spoke very nicely. அத பத்தி பேசிறதுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. யா யா actually அன்னைக்கு சிவாஜி சார் ப்ரோகிராமும் 1.5 நேரம் ஆச்சு. actually we are always aim for 1 hour. நம்ம இப்படி இருந்தா ஷெட்யூல் பட்ஜெட்லாம் தாண்டிறது bro. நம்ம ஆக்சுவலி நம்ம முடிக்கும் பொழுது we should finish with பாரதியார் சங்கம். அது எப்ப முடிக்கிறதா இருந்தாலும்
அவருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாரதியார். எல்லா படத்திலயும் ஒரு பாரதியார் பாடல்களும் ஒரு டயலாகும் வைப்பார் அவரு. சோ அதனால வென்எவர் யூ வாண்ட் டு ஃபினிஷ், சோ நாம என்ன பைக் சொல்லிக்கலாமா எல்லாருக்கும்? அவரோட படத்துல இருந்தே அவர் பாரதியார் பாட்டு வறுமை நிறைவு சிவப்பு இது. ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து நான் பிரேமியில ஒரு ஃபுல் எபிசோட் வாசிச்சிருக்கேன். குரு பூர்ணிமா அன்னைக்கு கே பாலச்சந்தர் சார பத்தி பேசுறதுக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர், ஐ என்ஜாய் தரவலி, ஐ ஹோப் பீப்புள் ஆல்சோ என்ஜாய். அண்ட் என்னன்னா ஒரு ஒரு உங்களுக்கும் சாருக்கும் ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருந்ததுனால I am sure you would have felt very close also. And thanks to all the legends. அப்படி பா சந்திரி சாக்கில விமலா ராமன் என்னையும் சேர்த்து லெஜெண்ட்னு சொல்லிட்டா யாரும் பூச்சி வேணா. அது வந்து இல்ல டெல்லி கண்ணல் சாருக்கு அதுக்கு அவர் அவர் மாதிரி பெரியவர் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா பேசினாரு. அவரும் பார்த்த பிரெஞ்சு பேர் எல்லாம் வச்சுன்னு ஜம்முன் இருந்தார் சார் வேற. Thank you bro. See you. See you soon. Thank you. Bye 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 bye. அடுத்த வாரம் சந்திப்போம். Reminisce with RB. அடுத்த வாரம் சந்திப்போம். Thank you.